அவங்க அடிச்சது போதாதுன்னு நீங்க வேற என்ன அடிக்க போறீங்களா? சைனா நான் திருடலைங்க. ஏன் அந்த ஆளை போட்டு அடிக்கிறீங்க? அடிக்கிறதாவது அவனை நொறுக்கி எடுக்கணும். அவனா திருட? அவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அண்ணன் யாரு வக்காலத்து வாங்குறாரு? நாட்டில ரொம்ப பேருக்கு எங்கிட்ட கில்லி வீரத்திலே சூரப்புலி. நாட்டில ரொம்ப பேருக்கு எங்கிட்ட கில்லி. சூரக்கோட்டை எங்க அப்பம்பேட்டு, வெற்றி கோடி எங்கும் நாட்டு. உறந்தே நான் தான் பொல்லாப்பு வேண்டாம். வீரத்திலே சூரப்புலி. நாட்டில ரொம்ப பேருக்கு எங்கிட்ட கில்லி. அத நினைச்சா தேய் நிம்மதி வருண்டா. ஒன்ன போல ஆளாலதா ஊருக்குள்ள பஞ்சம் வருண்டா. ஏய் நல்லத நினைச்சா தேய் நிம்மதி வருண்டா. ஒன்ன போல ஆளாலதா ஊருக்குள்ள பஞ்சம் வருண்டா. பாடுபட்டு நீ ஓடச்சா பஞ்சங்க ஓடிவிடுண்டா. இரத்திலே சூரப்பூச்சி நாட்டில ரொம்ப பேசி எங்கிட்ட கில் சூரக்கோட்டை எங்க அப்பம் பேட்டு வெற்றி கோழி எங்கும் நாட்டு உறந்தேன் நான் தான் பொல்லாப்பு வேண்டாம். ஏய் கங்கையும் இருக்கு, ஏய் காவிரியும் இருக்கு, முத்து முத்தா நெல் விளைஞ்சோ நாட்டுக்குள்ள பஞ்சையண்டா. ஏய் கங்கையும் இருக்கு, ஏய் காவிரியும் இருக்கு, முத்து முத்தா நெல் விளைஞ்சோ நாட்டுக்குள்ள பஞ்சையண்டா. கள்ளச்சந்த கருப்பு பணம் திமிங்கலம் முழுந்து விழா. வீரத்திலே சூரப்புலி நாட்டில ரொம்ப கேட்டு எங்கிட்ட கில்லி சூரக்கோட்டை எங்க அப்பம் பேட்டு வெற்றி கொடி எங்கும் நாட்டு உறந்தே நான் தான் பொல்லாப்பு வேண்டாம். வீரத்திலே சூரப்புலி நாட்டில ரொம்ப பேசி எங்கிட்ட கில்லி வீரத்திலே சூரப்புலி நாட்டில ரொம்ப பேசி எங்கிட்ட கில்லி. நீங்க ஆயுஸ் பூரா நல்லா இருக்கணுங்க. நமக்கு ஏதாவது லெட்டர் வந்துருக்குதா? என்னடா தனித்தனி பேர்ல வந்துருக்குது? திலீப், பிரபு, வேற மகேஷ். டேய் நான் தான் ஊர்ல இருந்து அம்மா எழுதிருப்பாங்க போட்டு இருக்கு. பிரிச்சு பார்த்தா போச்சு. திங்கக்கிழமைக்கு ஒரு கம்பெனில இன்டர்வியூ வந்திருக்கடா. டேய் எனக்கு ஒரு கம்பெனில செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இன்டர்வியூ இருக்கான். என்ன தேதிக்கு அன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கானே? பரவாயில்ல, இது ஆயில் கம்பெனி தான். அப்படியா? எனக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்திருக்க. ஒரு மாதிரி தயாராயிடுவோமா? என்னென்ன கேள்வி கேட்டு கழுத்தருக்கு போறாங்க? ஒரு ஒத்திய பாப்போமா? நான் கேள்விகளை கேட்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு பதில் சொல்றீங்க. ஐயோ, எனக்கு கேள்வி கேட்டுதான்ப்பா பழக்கம். சரி, நீ தெரிஞ்சவன், கொஞ்சம் பார்த்து கேளு. சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்க? சொல்றேன். அப்பா ஒரு கேள்வி ஓவர். டேய், உலகம் உருண்டைன்னு எப்படி சொல்றேன்? நான் எப்ப சொன்னேன்? என்னடா விளையாடுற நீ? நீ பூட்டா கேஸ். நீ வாடா. இந்தியாவை ஏன் தீபகற்பம்னு சொல்றோம்? இந்தியாவில தினமும் ஜனத்தொகை கூடிக்கிட்டே இருக்குது இல்ல, அதனாலதான் அத தீபகற்பம். நீ உருப்பிட்டாப்லதான். சரிதான், சுமாரா சும்மா எங்களே கேள்வி கேட்டு மடக்கிறிய. இப்ப நான் உன்ன ஒரு கேள்வி கேட்கவா? நல்ல கேள்வி, நல்லா மாட்டிக்கிட்டான். கேளுங்கடா, என்ன பெருசா கேட்டு கிழிக்க போறீங்க? பயங்கரமான கேள்வி. அமிதாப் பச்சனுக்கு எங்க அடிபட்டது? இதா தெரியாது? வயிற்றுல. அதான் கிடையாது, பெங்களூர்ல. இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா சார்? நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் டான் டான் பதில் சொல்லுங்க சார். எடியர்காமல பாத்தீங்களா? யூ ஆர் வெரி ஃபன்னி சார். ஃபன்னி என்ன சொல்ல வந்த? எந்த டாபிக்லயும் பேசுவேன். சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அல்ஜிப்ரா, எனிப்ரா. வேலையை மட்டும் கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கொடுத்துறேன் சார். பாப்போம். 1 minute. இந்தாங்க ஸ்வீட். எதுக்கு? இது நான் அட்டெண்ட் பண்ற 100வது இன்டர்வியூ. விஷ் யூ மெனி மோர் 100. இப்போ ஜெனரலா பேசுவோமா? இந்தியாவிலேயே அதிகமா நெல் விளைற இடம் எது? ஜப்பான். ஜப்பான், ரஷ்யா, யுஎஸ்ஏ. திருக்குறள் எழுந்தது யாரு? எங்க மாமா. உங்க மாமாவா? ஆமா சார், இந்த பல்லவன் டிரான்ஸ்போர்ட் பஸ் எல்லாம் அவருக்கு தான் சார் இந்த எழுதுற கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்தாங்க. வெரி ஃபன்னி ஃபன்னி. இப்போ இன்டர்வியூ பண்ண போறது சேல்ஸ் சைட் ஜாப். இதுல கழுதையோட பொறுமை வேணும். கழுதை என்ன சார் பொறுமையில? நான் ஒரு எருமை. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. முதல்ல ஜெனரலா டெஸ்ட் பண்றேன், அப்புறம் பார்ட் பார்ட்டா டெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ சார். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டே இருப்பேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை அப்படியே திருப்பி ஒப்பிக்கணும். ஓகே கேஓ. திருப்பி ஒப்பிக்கிறதுனா உள்டா இல்ல, அப்படியே ஒப்பிக்கணும். சரிதா? அப்பதான் உனக்கு புறம்புக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே. இந்தியாவின் பிரதம மந்திரி இந்திரா காந்தி. இந்தியாவின் பிரதம மந்திரி இந்திரா காந்தி. வெரி குட் வெரி குட். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜிஆர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜிஆர். என்ன ரொம்ப கவர்ந்துட்டீங்க, என்ன ரொம்ப கவர்ந்துட்டீங்க. போதும் சார், இன்டர்வியூ இஸ் ஓவர். போதும் சார், இன்டர்வியூ இஸ் ஓவர். யூ ஆர் அப்பாயிண்டட், யூ ஆர் அப்பாயிண்டட். நீங்க வீட்டுக்கு போகலாம், நீங்க வீட்டுக்கு போகலாம். கார்டு வந்துடும், கார்டு வந்துடும். யுவர் சிட்டிங் ஆன் மை நர்வ்ஸ், யுவர் சிட்டிங் ஆன் மை நர்வ்ஸ். எனக்கு வர கோவம் தலை பிச்சுக்கலாம் போல வருது. இந்த வர கோவத்தை தலை பிச்சுக்கலாம் போல வருது. கெட் அவுட் கெட் அவுட் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அவாடா அவாடா. சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இங்க வந்த ஏன் வரக்கூடாதா? என்னைக்கா இருந்தாலும் வரப்போறது தானே. ஆமா, நேற்று உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் வரல? அது அது வந்து அது ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா போயிடுச்சு, அதனாலதான் வர முடியல. ஐயா என்னது, ஏன் அசிங்கமான படங்கள்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க? சுத்த மோசம். பேச்சுலரும் வேற எப்படி இருக்கும்? வந்ததுதான் வந்த நேரத்தை வீணாக்காம. நேரத்தை வீணாக்காம? ஐயோ நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. நேரத்தை வீணாக்காம வந்த விஷயத்த சொன்னா நல்லதுன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. அதான். யார் அந்த ரெண்டு பேரு? ஆனா பெண்ணா? ஐயோ ஆம்பளைங்க தான். ஆபீஸ்ல எனக்கு கீழே பிரபு மகேஷ் ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க. அங்க ஒழுங்கா வேலை செய்யாம இங்க வந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆபீஸ்ல மேனேஜர் போஸ்ட், 2000 ரூபாய் சம்பளம். என்ன பண்றது? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு சமாளிக்க வேண்டியிருக்கு. அதை விட இங்க வந்ததே தப்பு. அதை விட தப்பு நாம இப்படி பேசி நேரத்தை வீணாக்குறது. போனா போது உங்களை பார்க்க வந்தா. இனிமே இங்க இருந்தா அவ்வளவுதான். இப்போதைக்கு இது போதும். மத்ததெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். பாருங்க, நாளைக்காவது நம்ம மறக்காம வந்து மீட் பண்ணுங்க. ஓகே. நான் உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன ஏமாத்துறாதீங்க. நோ 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 நோ. நிச்சயமா நான் காதலிச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன். அதான் என் வழக்கம். ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. பொறுப்பு இல்லாத வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. இப்பெல்லாம் இந்த லட்சணத்துல இன்டர்வியூக்கு போகாம ரொமான்ஸ் பண்றியா? ஏண்டா லவ் எல்லாம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ல. நான் என்ன செய்வேன்? இன்டர்வியூ போகும்போது நேரில் வந்துட்டா. நான் ஏற்கனவே ஒரு பேங்க்ல மேனேஜர்னு போய் சொல்லியிருக்கிறேன். சினிமாவுக்கு போகலாம்னு சொன்னேன், போயிட்டேன். இவன் இன்டர்வியூ போய் கோட்டை விட்டான், நீ போகாமே கோட்டை விட்ட. எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ, நீ எப்படி கோட்டை விட போற? ஆல் தி பெஸ்ட். சரியான அபசகம். யார் பானி? ஓஹோ, இன்றைக்கு வந்த பையனா? போய் உட்கார். சரிங்க. என்னப்பா மணி 12 ஆச்சு, நீ யாரையும் கூப்பிடல? இனிமே எங்க கூப்பிட போறாங்க? ஐயாவுக்கு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு வந்து டெலிபோன்ல வேலை போட்டு கொடுத்தாச்சு. நீங்க எல்லாம் போகலாம். இன்டர்வியூக்கு வந்திருக்கிறதே நாங்க 5 பேர். எங்கள்ல யாராவது ஒருத்தருக்கு கொடுக்காம இன்னொருத்தருக்கு எப்படியா கொடுத்துருக்க முடியும்? அனாவசியம் பேசாத. போனா போ. அவ்வளவு சுலபமா போக மாட்டோம். பார்க்க வேண்டியவரை பார்த்துட்டு கேட்க வேண்டியதை கேட்டுட்டு போறேன். போனேன். நீங்க செய்யறது நியாயமா இருக்கா சார்? யாரு பாணி, ஏன் இப்படி சத்தம் போடுற? என்னன்னா சார், காலையில 9 மணில இருந்து நாங்க 5 பேரும் இன்டர்வியூக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா வேற யாருக்கோ வேலை பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்களா? என்ன சார் அர்த்தம்? இன்டர்வியூக்கு வந்திருக்கிற பையன்கள் ஒருத்தனானே ஒரு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு போன்ல வந்தது. அதனால அந்த ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். யூ கேன் கோ. ஓகே. நீங்க எல்லாம் படிச்ச முதலாளிங்க, பெரிய மனுஷங்க. எங்களை மாதிரி வேலை இல்லாத பட்டதாரிகள் இன்டர்வியூ கூப்பிடுறது நாங்க ஊர்ல இருக்கிற சாமி எல்லாம் வேண்டிட்டு ஏதோ எங்க வறுமையே நீங்க போற மாதிரி ஒரு நம்பிக்கையில வரோம். நீங்க என்னடா ஒரு மரியாதைக்கு உள்ள கூப்பிட்டு ஒரு கேள்வி கூட கேட்காம யூ கேன் கோன்னு சொல்றீங்கள, இது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? சார் எனக்கு மரியாதை கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் நான் படிச்ச படிப்புக்கு மரியாதை கொடுக்க வேணாம்? யங் ஜெனரேஷனுக்கு நீங்க செய்யற தோண்டு இதானா? மனசாட்சிக்கு இன்னொரு பேர் தான் காந்தி, அது இங்க வச்சிருக்கீங்க, அது உங்க டேபிள். இன்டர்வியூ நடத்துறாரா? இன்டர்வியூ இஸ்திரி போடு. ஆமா இப்பெல்லாம் என்னையா நீ சட்டைக்கு கஞ்சி போடுற? சாதாரணமா சட்டையெல்லாம் கிழியும், பின்னாடா மொர மொரம் நொறுங்குது. அப்புறம் என்ன சார் பண்ணீங்க? என்ன செய்ய முடியும், தண்ணியில கலந்து ஏழை பசங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊத்துனேன். நீங்களும் கோவிச்சுக்காதீங்க சார், நான் ஏற்கனவே ஒரு கஞ்சல்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரு அது? சார் அதோ அந்த கஞ்சமா அப்புறம் வந்துகிட்டு இருக்கான் சார், என்ன செய்ய போறாரோ. அது யாரு அப்படிப்பட்ட? என்ன பாக்குறீங்க? ரோட்ல நடந்தா கழுத செருப்பு தேய்ச்சி போகுதா? இல்ல பாண்டியா நடக்குது உங்க புண்ணியத்துல நல்லா நடக்கு. உருப்படிகளுக்கு என்ன வாங்குற? வேட்டிக்கு 50 பைசா, சட்டைக்கு 50 பைசா, ராயருக்கு 25 பைசா. ஆமா கைகுட்டுக்கு என்ன வாங்குற? ஓசி. ஓசி தான் நமக்கு வேணும். இதை பிடி, இதுல 25 கைகுட்ட ஒரு 100 இருக்கு. ஏன் போறாளே, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். தெரியல கேட்க வேண்டியதாலே, அதனாலதான் கேக்குறேன். பெரிய பங்களா இருக்கு, 3 கார் இருக்கு, ஏன் அந்த கார்ல வரக்கூடாதா? பெட்ரோல் விசேஜோர மாதிரி ஏறிக்கிட்டே போகுது, கழுத கார் எதுக்கு? கார் இருக்குல்ல, நடந்தே வந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், டாக்டருக்கு செலவு மிச்சம். என்ன ஒரு அரை வெக்கைய போட்டு கழுத போதைய போட மறந்துட்டேன், ஒரு 10 பைசா தரியா? போகும்போது போட்டுக்கிட்டே போறேன் இல்லையா? சரி கடன் வாங்கிக்க வேண்டியதான். சார் என்ன வேணும்? மூக்க சிந்தலும் ஆலியா நஷ்டத்தலா. ஏயா இப்படி ஒரு கஞ்சனா சார், பெரிய கோடீஸ்வரன் சார். இப்படி ஒரு கஞ்சனா ஆச்சரியமா இருக்கு, நான் இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லடா. அவன் கட்டி இந்த அழுக்கு வேட்டிய பாத்தியா? அட்லீஸ்ட் திருப்பியாவது கட்டி இருக்க வேண்டாம். பிரயோஜனமே இல்ல, அந்த பக்கம் அதை விட அழுக்கு. வேட்டிக்கு என்ன 3 பக்கமா இருக்கு? அவங்கிட்ட இருக்கிற காசு நம்ம கிட்ட இருந்தா ஓஹோன்னு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். இப்படி செஞ்சா என்ன? என்ன அவங்கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட புத்தாலித்தனம் இருக்கு. உன்னையும் சேர்த்து சொல்றியா? சரி என்கிட்ட மட்டும் இருக்கு, அதை உபயோகிச்சு அவங்கிட்ட இருக்கிற பணத்தை கறந்துடலாமா? கறக்கிறதுக்கு அவன் என்ன பணத்தை மடியிலே கட்டி வச்சிருக்கான்? எந்த பேங்க்ல எந்த லாக்கர்ல பணத்தை எல்லாம் வச்சு பூட்டி வச்சிருக்கானோ யாருக்கு தெரியும்? எங்க வச்சா என்னடா, கொஞ்சம் மூளையை செலவச்சா பணத்தை வாங்கிடலாம். ஆமாண்டா ஆமா, இப்ப நம்ம என்ன செய்யறோம், அவனுக்கு ஒரு மொட்டை கடைதாசி ஒண்ணு எழுதிடுறோம். ஓகே டே, பைத்தியக்காரத்தனமா பேசுற. எது பைத்தியக்காரத்தனா? படையா கஞ்சனுக்கு எப்போதுமே உயிர்னா வெள்ளண்டா, அந்த உயிர் நாம டச் பண்ணிட்டோம்னு வெச்சுக்க, கண்டிப்பா அவன் கஜானா திறந்துரும். டேய் இதெல்லாம் வம்புல போய் முடியும். மாட்டிட்டுமே, வம்புனா நீ காப்பாற்ற மாட்டியா, அதானே உன் கேரக்டர். அதோட நம்ம என்ன நிஜமாவே அவன் உயிருக்கு ஆபத்து தர போறோம்? ஒரு மிரட்டல் தானே. நூலை கட்டி மலையை இழுப்போம், வந்தா மலை போனா நூலு, என்னன்ற அது சரி. எப்படா லெட்டர் எழுதுறது? பிள்ளையாட்சி போட்டு அன்புள்ள சபாபதி அவர்களே, நலம் நலமறியாவா உபயோகச்சலபுரி மூதேவி. கதையா கேக்குற? இது மிரட்டல் கெடுதாச்சிரா, ஆரம்பமே பயங்கரமா இருக்கணும். ஜெய் பூலாம் தேவி அதிலே ஆடி போடுவோம். அப்புறம் மேட்ரு, அன்புள்ள தஞ்ச சபாபதி அவர்களே, இக்கடிதம் கண்டவுடன் நாளை மாலை 5 மணிக்கு முட்டுக்காட்டில் உள்ள ஆலமரத்தடியில் 50,000 ரூபாய் செலவு நோட்டாக. நானே செலவுக்கு ஓசி போட்டு இருக்க, இல்ல செலவு நோட்டு வேற கேக்குதோ? செலவை நோட்டாக வைத்து விட வேண்டும், இல்லாவிட்டால் 6 மணிக்குள் உன் உயிர் உன்னிடமிருந்து பறிக்கப்படும். உயிர் பறிக்கப்படுமா? உயிர் பறிக்கப்படும். உயிர் மேல் ஆசை இருந்தால் உடனே பணத்துடன் புறப்பட்டுமா. இந்த மிரட்டல் கடிதம் பற்றி போலீசுக்கு புகார் செய்ய முயன்றாரோ, பாதுகாப்புக்கு யாரையும் அணுகினாலோ உன் கழுத்து உடனே நெரிக்கப்படும். இப்படிக்கு 3 கில்லாடிகள், 3 கில்லாடிகள் பேரை புதுசா இருக்க. ஐயோ 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 ஐயோ, இது ஒண்ணுமே புரியலையே. ஐயோ இது ஒண்ணுமே புரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, நான் தாமாட்டேன். என்னாச்சு? ஏன் இப்படி மார்கழி மாசத்து குளிர் மாதிரி உடம்பெல்லாம் இப்படி நடங்குது? சந்திரா கடுதாசி படிச்சு பாடுறா. என்னமா இதெல்லாம்? யாரோ 3 கில்லாடிகளா மொட்டை கடுதாசி எழுதிருக்கானுங்களா? நாளை சாயந்தரம் 5 மணிக்குள்ளார 50,000 ரூபாய் பணத்தோட வரணுமா? இல்லைன்னா 6 மணிக்குள்ள கழுத்திலே நெரிச்சு கொண்டுடுவேங்கிறாங்க. இதுக்கு போய் நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? இருக்கவே இருக்கு போலீஸ். போலீஸா? ஐயோ வேண்டாம். போலீஸுக்கு போன் பண்ண நினைச்சாலும் பாதுகாப்புக்கு யார அணுகினாலும் அந்த ஸ்பாட்லயே கொலை பண்ணி விடுவேங்கிறாண்டா. மாமா, இந்த லெட்டர் விஷயத்தை மறந்துட்டு தைரியமா இருங்க மாமா. நீங்க பயப்படாதீங்க. பணம் வரலைங்கிற ஆத்திரத்துல என்ன கொலை பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவேன்? இந்த பாருங்க மாமா, அனாவசியமா இந்த மாதிரி முட்டை கடதாசில முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எவனோ வேலை வெட்டி இல்லாதவன் உங்களை மிரட்டி இருக்கிறான். ஒரு ஆம்பளை லட்சணமா தைரியமா இருங்க மாமா. எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நான் இருப்பேனா? என்னடா அது 2 மணில நிக்கிறோம், கஞ்சனையும் காணும் பணத்தையும் காணும். இந்தடா, இது உன் பங்கு, இது என் பங்கு. போங்கு. ஆமா, இங்க ஒரு கிரவுண்ட் என்ன வேலை? வெறுப்பேத்திரியா? ரோம் பத்து எறும் போது நீரோம்னா பிடில் வாசிச்சானோம். அட போடா, ஹீரோ பிடில் வாசிச்சது சகிக்காம தான் ஜனங்களே ரோமுக்கு தீ வச்சாங்க. பிரபு, எனக்கு வர ஆத்திரத்துல என்னடா செய்வேன்? பிடில் கத்துப்பேன், வேற என்ன செய்வேன்? நான் போட்ட பிளான் எல்லாம் போச்சு. 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அந்த கஞ்ச என்ன காதல பூவா வச்சிருக்கான். ஏய், இதெல்லாம் மறந்துட்டு உழைச்சு சம்பாதிக்க பாருடா. இனிமே நான் நிறைய உழைக்கணும்பா. ஏன்னா அந்த பணம் வரப்போகுது நம்பி நான் மார்வாடி கிட்ட எல்லாம் கடன் வாங்கிட்டேன். எனக்கு அந்த திலீப் நினைச்சாதான்டா எரிச்சலா இருக்குது. நாம 2 பேரும் இங்க கண பொறுப்பா காத்துட்டு இருக்கோம்ல, அவன் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம அந்த பொண்ணோட சுத்திட்டு இருப்பான். ஒரு சமயம் நம்ம லெட்டர் கிடைக்கலையோ என்னமோ. கரெக்ட், அதான்டா. ஏன்னா அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணது அந்த மடையன் திலீப் தானே. அவன் ஸ்டாம்ப் நாக்குல தடவி இருப்பான், அப்படியே விட்டுருப்பான். பாக்ஸ மட்டும் கவர்ல போட்டிருப்பான். நம்ம ஒண்ணு செய்வோமா? திருப்பு நாக்க வலிச்சு. அது இல்லடா, நேரா அந்த கஞ்ச வீட்டுக்கு போய் அவனை நேரடியாவே மிரட்டலாமா? செய்வோம், நீ போய் கேளு. அவன் கஞ்சன்னா நான் கோழடா. கூட வாயன். சரி வா. என்னடா இது கஞ்ச வீட்டு வாசல கும்பல் போலீஸ் வேணு? என்னன்னு விசாரி. ஏன் சார் என்ன கூட்டம்? ஏதோ கொலை நடந்தது. கொலைக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நிரபராதி நீதிபதி ஜஸ்டிஸ் கோபிநாத். யார் கொலை பண்ணிட்டு? எனக்கு என்ன சார் தெரியுங்க? நானும் உங்க மாதிரி தான். அந்த வேலைக்காரன் வர்றான், அவனை கேட்டா தெரியும். இன்ஸ்பெக்டர் உள்ள விசாரிச்சிட்டு இருக்காரு, யாரும் உள்ள விட வேணாம். நல்லா இருக்கீங்களா? என்னன்னா நம்ம வீட்டுல இப்படி படுத்தப்படாதீங்க, வாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க. என்னங்க இது போலீஸ்? அது எப்படிக்க சொல்லுவேன்? என் உயிர் புயிரான எஜமான எந்த படுபாவையோ கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டாங்க. கொலகாரனை பிடிச்சிட்டாங்களா? போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த லெட்டர் போலீஸ்க்கு கிடைச்சிருச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஒண்ணு இல்லைங்க, இந்த கூட்டத்துல பேசுறது கேட்டுட்டு சொல்றான். ஆமா, யாரோ 3 பசங்க எழுதின கரெக்டல் கடைதாசி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்களோ? டேய் டேய் மகேஷ், பிள்ளையார் பிடிச்சு போய் குரங்கா முடிச்ச கதையா? டேய், நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? பெரிய ஐடியா போறா. அந்த கஞ்சனை ஒருத்த நிஜமாவே கொண்டு போறான். நான் கனவுல கூட நினைக்கலாம். ஐயோ, அந்த லெட்டர்ல என் கையெழுத்து வேற இருக்கு. 2 கிலோ அடிக்கன்னு எழுதாம 3 கிலோ அடிக்கன்னு எழுதி என்னையும் ஒம்பளை மாட்ட வச்சுட்டியாடா. டேய், பேப்பரை காலையில படிச்சு பாத்தியா? வேலை போட்டிருந்து. டேய், நாம எழுதுன லெட்டர் போலீஸ் கஸ்டடியில இருக்கான். அது எந்த ஏரியால இருந்து வந்திருக்குன்னு நிச்சயமா கண்டுபிடிக்க போறாங்க. அந்த ஏரியாவை வலை வீசி தேட போறாங்க. அந்த ஏரியால 3 கில்லாடிகள்னா நாம தான். சோ செய்யாத தப்புக்கு நம்ம 3 பேரும் தூக்கல தொங்க போறோம். நீ தைரியசாலி தானே? நீ என்ன செய்யற? அந்த கஞ்சம் வீட்டுக்குள்ள செவிலியர் குச்சி போய் அந்த லெட்டர் எப்படியாவது அப்புறப்படுத்துரு. அப்புறம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல தப்பிக்க வேற வழியே கிடையாதா? ஒண்ணு செய்வோமா? என்ன? நடந்த விவரத்தை போலீஸ் கிட்ட சொல்லுவோம், உண்மையை ஒத்துக்குவோம். உனக்கு பரவாயில்ல, அப்படியே உள்ள தள்ளாலும் கரெக்டா கம்பி எண்ணிடுவேன். நான் கணக்குல வீக்கு, அது வேற தப்பா என்ன என்ன தனியா அடிப்பான்டா. டேய், வேற வழி ஏதாவது சொல்லுடா, போலீஸ் இல்லாத வழி சொல்றா. ஏய், நாம நிரபராதிங்க. மடியில கணம் இருந்தாதான வழியில பயம். நம்ம கை சுத்தம் நமக்கு தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அப்புறம் ஏண்டா பயப்படுற? வா. என்ன சொல்ற? மடியில கணம் இருக்கான்னு பாக்குறேன். நீ பழைய கேடியாச்சரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சைக்கிள் திருடுறதையும் திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிரபராதின்னு வர சொல்றியா? என்ன நெஞ்செழுத்தண்டா உனக்கு? சார் உண்மையை சொல்றேன் சார், நான் திருடல சார். ஓஹோ, இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். கொடுக்கறத கொடுத்தா ஒழுங்கா பதில் சொல்லுவேன். இப்ப சொல்றேன். இம்பாசிபிள், என்னால இனிமே இங்க ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. முட்டிக்கு முட்டி பேத்துறவனுக்கு போல் இருக்கேன். ஆமாண்டா, எப்படியோ இந்த இடத்த விட்டு ஓடிடணும். என்னடா சொல்ற? டேய் கோழை, உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. செய்யாத கொலைக்கு நாம ஏன்டா பயப்படணும்? போய் பேண்ட் அவுத்துட்டு சேலை கட்டிட்டு வாங்கடா. உனக்கு என்ன உடம்புல தெம்பு இருக்கு? நீ பாட்டுக்கு சொல்லிட்ட. இங்க பாத்தியா உடம்பெல்லாம் விடங்குது. காக்கி சட்டையை பார்த்தாலே பயமா இருக்கு. போலீஸ்கார எப்ப தோல்ல கையை வைக்க போறான்னு பயமா இருக்குடா. நீயா பாத்தியா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா எனக்கு ஜன்னி கண்ட அமோனியா வந்துடும், நிமோனியா வந்துடும். ஆமாண்டா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்குமாவது நம்ம எங்கேயாவது தலைமறைவா போயிடலாம்டா. போங்கடா, நீங்க ரெண்டு பேரும் போங்க. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து அசைய போறதில்ல. பெரிய துப்புரிய சாம்புவேன். நீ ஒண்ணு கிடக்க ஒண்ணு எதனா செய்ய போய் நாங்க போலீஸ்ல மாட்டிக்குவோம். அன்னைக்கு ஸ்டேஷன்ல பார்த்தே இல்ல, கால் முட்டி கை முட்டி எல்லாம் எப்படி அடிக்கிறான்னு. கால விட மகேஷ் திரும்பி சிலியாயிசு. ஏ பிரபு, எங்களுக்கு எவ்வளவு உதவி எல்லாம் பண்ணிருக்கிற, இந்த ஒரு சின்ன உதவியும் பண்ணிடுறா. உங்களால நான் கோழையாக்கப்படுறேன். நீ என்ன யோசிக்கிற எனக்கு புரியுது. ஒரு சிங்கத்தை முயலாக்க பாக்குறோமே தானே. இந்த பாரு, கூண்டுக்குள்ள சிங்கமா இருக்கிறத விட வெளியில சுதந்திரமா ஒரு முயலா இருக்கிறது பெட்டர்ப்பா. சரி, எந்த ஊருக்கு போறதா உத்தேசம்? இப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். பேசாம மூணு பேரும் திருப்பதிக்கு போயிடுவோம். அங்க மொட்டையை போட்டுக்குவோம். ஒரு 10,000 மொட்டையில 3 மொட்டையை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. குட் ஐடியாடா. மூணு பேரும் ஒன்னா போனா போலீஸ் நிச்சயமா சந்தேகப்படுவாங்க. அதனால ஆளுக்கு ஒரு திசையா போகும். மாறுவேஷத்துல போயிடலாமா? நீங்க ரெண்டு பேரும் மாறுவேஷத்துல போங்க, நான் இப்படியே போறேன். நிம்மதியா இருந்த நம்ம வாழ்க்கையை கெடுத்தானே அந்த கொலைகார, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், உடனே எங்களுக்கு தந்தி கொடுத்துரு. எங்க இருந்தாலும் வந்துடுறோம். பிரபு, மறுபடியும் எப்ப சந்திக்க போறோம்? தைரியமா இருக்கடா. சத்தியமே வச்சேதே அப்படின்னா வாய்மையே வெல்லும். ஆமா, பெருசா உனக்கு மட்டும் தான் சம்ஸ்கிருதம் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். சம்சதேவ பிக்ஷதே அப்படின்னா யாருக்கு தெரியும்? நேற்று ராத்திரி அம்மா நாளைக்கு ராத்திரி எங்க ஆட்சி போடுவா போறதுக்கு பாட்டு பாட்டு வண்டி நிறுத்தா என்னங்க நிறுத்து சொல்றேன். தம்பி கொஞ்சம் இருங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். கும்பல போன தெய்வம் குறுக்க வரும்னு சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டீங்க. வண்டியில ஏறுங்க. நான் எதுக்கு ஏறணும்? கிராமத்துல எங்க ஆட்சி 4 நாளா படுத்த படுக்கையா கிடக்குதுங்க. நீங்க வந்துதான் நான் வந்து பாய் சொல்லணுமா? ஆமா, சாக கிடக்குற எங்க ஆட்சியை காப்பாத்தணும் தம்பி. நான் வந்து உங்க ஆட்சியை காப்பாத்தணுமா? நான் டாக்டரே இல்லையா? அவருக்கு சின்ன வயசுலயே காது குத்தி கம்மல் எல்லாம் மாட்டிட்டாங்க. டாக்டர் வண்டியில ஏறுங்க. தம்பி நீங்க என்ன ஏமாத்த முடியாது. கால்ல கொலா, உடம்புல அரக்கை சொக்கா, கழுத்துல ஏதோ குடல் மாதிரி தொங்குது, கையில வர கொட்டி வச்சிருக்கீங்க. நீங்க டாக்டரே தான். இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன டாக்டர் நினைச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, பேஷண்ட்டுங்க டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாதும்பாங்க. ஆமா, அதே மாதிரி டாக்டரும் பேஷண்ட் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நான் சத்தியமா டாக்டர் இல்ல, என்ன விட்டுடுங்க. அப்படி சொல்லிட்டா உங்களை விட்டுடுவாமா? அவ்வளவு தூரம் கிராமத்துக்கு வந்து வைத்தியம் பார்க்கணுமேன்னு சோம்பல் பட்டுக்கிட்டு நான் டாக்டர் இல்லன்னு கம்சாரிக்கிறேன். நீ எல்லாம் ஐயா டாக்டருக்கு படிச்ச? நான் எங்கயா படிச்சேன். அட என்ன தம்பி, படிக்காத முட்டா பசங்க எல்லாம் படிச்சுட்டான் படிச்சுட்டான்னு பீத்திட்டு அலையறானுங்க. நீ என்னெல்லாம் படிச்சுட்டு படிக்கலன்னு போய் சொல்றீங்க. சிங்காரா, ஏன்டா சும்மா நிக்கிற? ஐயா வள்ளி வண்டியில போடு. அள்ளி என்னங்க கிள்ளியா இப்படி நடக்குது? மாட்டுக்கு பத்து கொண்டு வச்சியா? எல்லாம் வச்சுட்டாங்க. நீயே திருப்ப இங்க எனக்கு போகலாம். வண்டிய எங்க ஆட்சிக்கு என்ன ஆச்சோ? இன்னும் ஆகாதுங்க. வீட்டுக்கு வந்தாச்சு வண்டி நிறுத்துறா. ஏன் சும்மா கத்துறீங்க? வீடு வந்தா மாடு நிக்கும்ல. நிறுத்துறா சொன்ன கிழங்கு இறக்கி விடுங்க. டாக்டர் பேசாத கிளை போட்டுருவேன். என்ன சாமியை தூக்கிட்டு வர தூக்கிட்டு வரீங்க? கீழே இறக்கி விடுங்க என்ன? ஆனா என்ன தம்பி சும்மா தொலை தொலைஞ்சிட்டு பேசாம வாங்க. தம்பி இதான் எங்க ஆட்சி. ஒரு மருந்த மாத்திரை கொடுத்து ஆட்சியை கொலைப்படுத்திருக்கிற. ஆமாங்க, கவனிங்க. ஆச்சி, how are you? ஆச்சிக்கு இங்கிலீஷ் தெரியாது. உங்களுக்கு தெரியும்ல? நீங்க சொன்னது இங்கிலீஷ்னு தெரியுது, ஆனா என்ன சொன்னீங்கன்னு தான் தெரியல. கொஞ்சம் பாருங்களேன். ஆட்சிக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறீங்க. நான் படிச்சதும் இங்கிலீஷ் வைத்தியம். இது தமிழ் உடம்பு. தமிழ் உடம்புக்கு தமிழ் வைத்தியம் தான் பார்க்கணும். அப்பதான் ஒத்துக்கும். இந்த கிராமத்துல நாட்டு வைத்தியர் யாருமே இல்லையா? இருக்காரு, நல்ல பாப்பாரு. கூட்டிட்டு வாயா. அவர் சீக்காரி. சரி சரி, ஆட்சிக்கு என்ன உடம்புக்குன்னு சொல்லி தொலைங்கய்யா. தொலைக்கிறோம் தொலைக்கிறோம் தம்பி. ஆட்சிக்கு 4 நாளா வாந்தி. மை குட்னஸ், அந்த வியாதியா கூட இருக்கலாம். ஆட்சிக்கு 4 நாளா சீத பேதி. 4 நாள் பேதிங்கிறீங்க, பாத்துக்கிட்டா இருக்கீங்க. சத்தத்தையே காணும். ஆச்சு போயிடுச்சா? ஐயோ, என்னையா டாக்டர் நீ? தபால படிச்சா இதற்கு காவல மாட்டியா? நான் கவனிக்கவே இல்லை. ஐயோ, சீக்கிரம் ஆட்சி கேட்டுட்டு கிடக்குது. பூச்செல்லாம் எடுத்து விடுங்க, நான் மருந்து அடிச்சறேன். யாராவது போய் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருங்க. ஆச்சு பேர் என்ன? குண்டம்மா. குண்டம்மா, சீக்கிரமா எழுதுங்க. அதான் எழுதுங்க. சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாடா. 4 நாள் பேதி, 4 நாள் வாந்தி. மருந்து கொடுத்து அனுப்பவும். அதே யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே. சீக்கிரமா மருந்து கொடுங்க. எங்க ஆச்சி இப்போவா அப்போன்னு கிடக்கு. இந்தாங்க, 4 குளோரோஸ்டெப் கொடுப்பா. ரொம்ப சொல்ல கூடாது. நம்ம டாக்டர்னா டாக்டர் தான். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை கடைக்காரன் பார்த்துட்டு ஆச்சிக்கு என்ன வியாதின்னு சொல்லிட்டான்னா பாத்துக்காங்களே. இந்த மாத்திரையை இப்போ ஒரு தரம், மத்தியானம் ஒரு தரம், இப்படி 2 வேளை கொடுங்க. அப்போ 3வது வேளை? 3வது வேளை இருந்தா கூடயா. யாரு வேணாங்கிற? இந்த மாத்திரைய ஆட்சிக்கு கொடுப்பேன். ஆட்சி பொழைச்சுக்குச்சுன்னா நீ பொழைச்ச. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போன தனி போவாது. உன்னையும் ஆட்சிக்கு துணையா அனுப்பிச்சிருவான். சிங்காரா ஐயா, டாக்டர் எங்கேயும் ஓடி போவோமா பாத்துக்க. நான் அப்புறமா வந்து பேசுறேன். கவலையே படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். தண்ணி எடுக்க வந்தியா? உங்க அப்பா சுப்பிரமணிய குருக்கள் சௌரியமா இருக்காரா? கோயில் வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? இத நீங்க அவர்கிட்டயே கேட்கலாமே. கையை எடுங்க பண்ணையார. எடுத்து பழக்கம் இல்ல, வச்சுதான் பழக்கம். கையை எடுக்க படியா இல்லையா? குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல குடம் இருக்குதே. கையெடுறா. என் கல்லப்பட்ட எந்த அழகான புஷ்பத்தை இந்த கை பறிக்காம விட்டதில்ல. கடவுளே, உன் கண்ணதில் அந்த அக்கிரமம் நடக்குது, நீ பார்த்துட்டு இருக்கியே. இது உனக்கே அடுக்குமா? இப்ப கடவுள் கண்ணையே மறைச்சிட்டே பாத்தியா? சொன்னா கேளு. யோகினி, ஊருக்கு புதுசு. அடிச்சிட்டனா? இது சாம்பிள் தான். என்ன யாருன்னு கேட்டல? பேரு பிரபு, ஊரு மெட்ராஸ். உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. அடிக்கடி இப்படி சந்திக்கிற மாதிரி வச்சுக்காத. வரட்டுமா? என்ன பேசாம வரீங்க? சரியான சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. சரியான சமயத்துல வரவன் தான் ஹீரோ. அந்த பண்ணையார் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் பொம்பளை பொறுக்கி இல்லைங்க. பேர் பிரபு, ஊரு மெட்ராஸ். என்ன பாக்குறீங்க? பட்டணத்துக்காரனுக்கு பட்டிக்காட்டுல என்ன வேலைன்னு பாக்குறீங்களா? ரொம்ப நாளா ஒரு அழகான கிராமத்தை பார்க்கணும்னு ஆசை, அதான் பரப்பிட்டு வந்தேன். ஆமா, உங்க பேரு என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு ஒரு நட்சத்திரத்தோட பேரு. நட்சத்திர பேரா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, புனர்பூசம், ரோஹிணியை தவிர எல்லாம் சொல்லுவீங்க. ரோஹிணி அப்படி நேம். இதான் வீடு, வாங்க உள்ள. வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க. ஆமா, உங்க கூட யாரும் இல்லையா? எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். கோயில குறுக்கலா இருக்காரு. கணபதியே வருவாய்னு பாடுவாரு. ஆனா பெருசா ஒண்ணும் வருவாய் இல்லன்னு சொல்றீங்க, அதான் தெரிஞ்சதாச்சே. அது சரி, எங்க அவரு? பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு, காலையில வந்துடுவாரு. அப்ப நானும் காலையில வந்து பாக்குறேன். என்னங்க நீங்க இங்க தங்குறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. நானா? வேண்டாங்க, எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. ஒருவேளை அந்த பண்ணியாரு இங்க வந்து தொந்தரவு கொடுத்தாலும் கொடுப்பா. தயவு செஞ்சு எனக்காக. சரி, என்ன காவல்காரனா ஆக்கிட்டீங்க. வணக்கம் குருக்களையா. என்ன நாட்டாமா காரையா, சௌக்கியமா? ஆமா, டவுனுக்கு போய் இப்பதான் வர்றீங்களா? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். போற காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? அம்பாள் அனுகிரகத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அது சரிங்க. டவுனுக்கு போனீங்களே, சாமி சிலையெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குதுங்களா? என்ன சொல்றீங்க புரியலையே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அடிக்கடி சாமி சிலைகள் திருட்டு போகுதுன்னு பத்திரிகையை படிக்கிறேன். அதாவது சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் சிலோன் போயிடுறாரு, மதுரையில் இருக்கிற மாரியம்மா மலேசியா போயிடுறாங்க, பள்ளியில் இருக்க வேண்டிய முருகர் பாகிஸ்தான் போயிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அயல் நாட்டை சுத்தி பார்க்க போயிடுறாங்க. அதுக்காக சொல்ல வந்து. என்ன பண்றது, மனுஷா காசுக்காக சிலைய விலையாக்குறா. பகவான் ஒரு நாள் அவளை தண்டிக்கத்தான் போறார். ஆமா, நீங்க இங்க போயிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம ஊர்ல பொதுக்கூட்டம், நானே பேச போறேன். ஓஹோ, கொடி ரொம்ப சின்னதா இருக்க. கூட்டமும் சின்னதுதான். ஆமா, நீங்க என்ன பேச போறீங்க? அதுங்களா, மக்களுக்கு அரசாங்கம் நல்ல வாழ்வு கொடுக்க வேண்டும். வாழ்வு இல்லை என்றால் யாருக்கும் ஓட்டுரிமை கிடையாது. வாழ்வு இல்லை என்றால் மக்கள் கைப்படுவார்கள். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க, உடம்புக்கு ஆகாது. நீங்க சொன்னீங்க, அது என்னது? வாழ்வு, வாழ்வு, உயரு, அதெல்லாம் ரேடியோ கடையில கேளுங்க, கவர்மெண்ட்ல கேட்காதீங்க. வாழ்வை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? மக்களுக்கு நல்ல வாழ்வு. 10 பேர் பார்த்தா தப்பா நினைப்பான். கூட்டத்துல போய் பேசுறேன். போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதுமா. ஒரு தெய்வ காரியத்துக்கு பொதுமக்கள் இருந்து இவ்வளவு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அம்பாளுக்கு ஒட்டியானம் ரொம்ப அம்சமா பொருந்தி இருக்கு. ரோஹிணி, இந்த உடுப்பு யாருடையதுமா? சாதாரணமா உடுப்பு மானத்தை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த உடுப்பு ஏன் மானத்தையே காப்பாத்திருக்குப்பா. மானத்தையா? என்னமா சொல்ற? நான் குளத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது அப்பா நான் சொன்னேனே, அவர் இவருதான். நல்லா இருப்பா. நடந்ததெல்லாம் என் பொண்ணு சொன்னா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியலப்பா. அடடே, என்னங்க பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. ஆமா, இந்த ஊர் துச்சாதன தட்டி கேட்க ஆளே இல்லையா? தன்னை தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துலதான் அவன் இந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்டு இருக்கான். ஐயா, இதை நீங்க இப்படியே விட்டு வைக்க கூடாது. பஞ்சாயத்தை கூட்டி அவன் மானத்தை வாங்கணும். அவன் போட்டுட்டு இருக்க முகமுடியை கிழிச்சு அவன் யாரும் இந்த ஊருக்கு அம்பலப்படுத்தணும். அது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. ஏன்னா அந்த பஞ்சாயத்துக்கு தலைவனே அவன் தான். அவன் அந்த அம்பாள் தான் கேட்கணும். இப்ப இருக்காது அந்த பஞ்சாயத்து கூடி இருக்கு. நம்ம ஊர் குருக்களுக்கு ஏதோ நியாயம் கிடைக்கணுமா? நியாயமா? குருக்களுக்கா? ஆறே மணி அடிக்க வேண்டியாரு ஆராய்ச்சி மணி அடிக்கிறாரா? என்ன சங்கதியா? தலைவர் கேட்கிறார்ல, சொல்லுங்க குருக்களுக்கு சொல்லுங்க. வர வர இந்த கிராமத்துல ஒழுங்குமுறை கெட்டு போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா சொல்லுங்க, எப்படி விலாவரியா சொல்லுங்க. அத சொல்லவே நாக்கு கூசுது. அது ஒண்ணு இல்ல, குருக்கள் மாங்காதுன்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன். குருக்கள் மாங்காதுன்னா தப்பு இல்ல, குருக்கள் பொண்ணு மாங்காதுங்கிற நிலைமை வந்தா தான் தப்பு. நீங்க சொல்றத பார்த்தா உங்க மகிட்ட யாரோ தப்பு தண்டா பண்ணிருப்பாங்க போல தோணுத. வாய்க்கால தண்ணி கொண்டு வர போன என் பொண்ண கெடுக்க முயற்சி பண்ணது யாரு? அட பாவி, உங்க பொண்ணு மேலேயே கைய வச்சுட்டாங்க. பெரிய புகாரா இருக்க. இந்த ஊரை பொறுத்த மட்டும் கோயிலுக்குள்ள உள்ள சிலதான் இவர் ரூபத்துல வெளியே நடமாடுறதா நினைச்சிட்டு இருக்கோம். அவரோட மகளை கெடுக்க நினைச்ச மாபாவி யாரு? சொல்றா, உண்மை சொல்லு, சொல்றா. ஐயா சொல்லு, அந்த தப்ப பண்ணது நான் தாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஏண்டா நீ அந்த இனத்தரமான காரியத்தை செஞ்ச? இந்த ஊரும் ஊர் ஜனங்களும் நல்லா இருக்கணும்னு சதா ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்மாவோட மகமேல கை வைக்க உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? இது அத்தருக்கு போற புஷ்பம் இல்லடா, புத்தருக்கு போக வேண்டிய புஷ்பம். குறுக்களையா, குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டான், முறைப்படி தண்டிச்சிடலாம். திருப்தி தானே? பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் போகலாம். என்னங்கிற அது சொல்லி தலைவருடைய முடிவு சரியான பலே. அயோக்கியன்லே அறிவுள்ள அயோக்கியா, நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. உன் ஆளுங்களே ஒருத்தனை தப்பு ஒப்புக்க வச்சுட்டு நீ தப்பிச்சிட்டல. அதே புத்திசாலித்தனத்தை வச்சு உன்னை விரட்டுறதுக்கு முன்னாடி நீயா இந்த ஊரை விட்டு போய் அந்த மிரட்டெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. நீ 2 அடி பாஞ்சா நான் 4 அடி பாயிருவேன். உன்னோட அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம நான் இந்த ஊரை விட்டு போறதா இல்லை. அக்கிரமம் நடக்கிற இடத்துல எல்லாம் இருக்கிறதுக்கு நீ என்ன அவதாரமா? ஊர்ல போற பொம்பளைங்களை பார்த்து அவையான் தாரம் அவையான் தாரம்னு நினைச்சிட்டு இருக்குவான் திமிர அடக்க வந்த அவதாரம் தானா? வரட்டுமா? என்ன காலையில தூங்கிட்டு எழுந்துருங்க, காஃபியை சாப்பிட்டுட்டு வயலுக்கு போங்க. போறோம் தங்கச்சி. அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏய் எடுத்துக்கூடாது ஐயா கிட்ட. என்னங்கடா கிண்டலா பண்றீங்க? காலங்காத்தால எலுமிச்சை பழத்தை கொண்டாந்து நிறுத்தீங்க. ஏயோ, உன் பொண்டாட்டி ராத்திரியில இருந்து காணாம போயிட்டான்னு சொல்லி என் வீட்டுல வந்து மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கிறைய. உன் பொஞ்சாதி காணாம போனா பஞ்சாயத்து வையி, இல்ல பக்கத்து டவுன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மகஜர் கொடு. அதை விட்டுவிட்டு என்கிட்ட வந்து போலாமனா நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ, அப்படி சொல்லக்கூடாதுன்னு. உங்க பேரே மோப்பக்கார மோகனரங்கம். காணாம போற பொம்பளைங்களை மோப்பம் பிடிச்ச கண்டுபிடிச்சு கொடுக்கறது உங்களுக்கு என்ன புதுசா? ஆமாண்ணே, நீங்க தான் எப்படியாவது என் பொண்டாட்டிய மோப்பம் பிடிச்ச கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு. அண்ணே அண்ணே மோப்பக்காரண்ணே, இன்னும் கொஞ்ச நேரம் போனா அப்பக்காரண்ணே அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டேன்னு. ஏய், இதுதான் கடைசி தடவையா நான் மோப்பம் பிடிக்கிறது. அவன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு போகாம அவன் கங்காணிச்சு. யாரும் சத்தம் போடுறாங்கப்பா, அண்ணன் உச்ச கட்டத்துக்கு வந்துட்டாரு. பார்வதி தம்பி எடுக்க வந்தப்ப சரிக்கு வந்துட்டாப்ல இருக்கு. அண்ணே, நல்ல வேலை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. இனிமே உன் பொண்டாட்டி வெளியில வந்தா நீ கூடவே வா, இல்ல உன் பிள்ளைய அனுப்பு. என்ன போட்டு உயிரை வாங்க, புரியுதா? புரியுதா? புரியுதுண்ணா. சொல்லுங்கடா. என்ன இது உனக்கே நல்லா இருக்கா? எதம்மா சொல்ற? நீ மோப்பம் பிடிச்ச அலையிறிய அந்த அசிங்கத்தை சொல்ற. இதுல என்னமா இருக்குது அசிங்கப்பட? இதுல என்ன அசிங்கம் இருக்கா? நீ போலீஸ் நாயா பிறந்திருக்க வேண்டியது தப்பே தவறி மனுஷனா பிறந்துட்ட. சரி விடுமா, எதையாவது நான் சொல்லிட்டு இருப்பேன். வீட்டுல சாப்பிடறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ஓ குறைய எலும்பு துண்டை வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. எம்மாடி ராத்திரி வச்சா கருவாட்டு குழம்பு மிச்சம் இருந்தா என்ன கொஞ்சம் வச்சிருமா? கண்டுபிடிச்சிட்டேன், ஓடாத நில்லு. நானும் இது வரைக்கும் எத்தனையோ பொம்பளையில பாத்துருக்கிறேன், உன்ன மாதிரி அழகிய பார்த்ததே இல்ல. உன் பேர் என்ன? அது வந்து என் முழு பேரு பத்ம லோஷனி. எங்க அப்பா என்ன பத்மான்னு கூப்பிடுவாரு, எங்க அம்மா லோஷனின்னு கூப்பிடும். நான் எப்படி கூப்பிடுறது? சனின்னு கூப்பிடு. ஆமா இவ்வளவு அழகா பேசுறீங்க, இந்த கிராமத்துக்கு நீ எதுக்கு தனியா வந்த? நான் ஒரு அனாதை, எனக்கு அம்மா அப்பா கிடையாது. உங்க ஊர்ல ஏதாவது பெரிய கிணறு இருக்குதா? விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும். தனியமா என்ன வார்த்தை சொன்ன? இப்படி எல்லாம் பேசலாமா? கவலைப்படாத, நான் உன்னை வச்சுக்கிறேன். அதாவது கூட்டிட்டு போய் காப்பாத்துறேன்னு சொன்னேன். சரி, நீ என்ன சனின்னு கூப்பிட்டிய, நான் உன்னை ஞாயிறுன்னு கூப்பிட்டுக்கவா? ஞாயிறுன்னு கூப்பிட வேணா, திங்கள்னு கூப்பிட வேணா. என் பேரு கோப்பக்கார மோகன ரங்கம். அதாவது அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, நடந்துகிட்டே பேசுவோமே? வேண்டாம், பேசிக்கிட்டே நடப்போமே. அப்பா அம்மா இல்லாத அனாதை, ஆழமான கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போச்சு. வயசு பொண்ணாச்சு. என் மனசு கேக்குமா? உடனே ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சனிமா, இதுதான் என் தங்கச்சி. சனிமாவா? ஆமா, ஒரு பேச்சுக்கு சொன்ன தங்கச்சி. இது 16 வயது நிலை, கல்லுக்குள் ஈரம் இருக்குதா? ஆமா, டென்ட்ல பாக்குற சினிமா பாரலாம் அவுத்து விடுறியா? போனா போகுது, நீயும் என்ன போல ஒரு பொண்ணு தானே. மொத்தமா அப்படி சொல்ல முடியாது, அங்கங்க அப்படி எப்படி இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு தான். அப்படின்னா சரி, நீ இங்கே தங்கிக்க. என்ன சொன்ன? என்ன வச்சுக்கிறான்னு சொன்ன? என்னல இல்ல, வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளவுதானே. ஆமா, உனக்கு மூளை இருக்கிறதோ? மூளை மூளை அது உண்டு. ஏதாவது சொல்லி திட்டலாம்னா பேரே சனி. அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க வயலுக்கு போயிட்டு வாங்க. அதான் தங்கச்சி சொல்லுது, வயல்ல போய் நீர் பாய்ச்சி போயா. அப்புறமா இந்த கார போயிட்டு வாங்க. நீ வாமா. உக்காரு. ரொம்ப களைப்பா இருக்க, இரு மோர் கொண்டு வரேன். போலீஸ்ல தப்பறதுக்கு எனக்குன்னு கிடைச்சது பாரு வேஷம். வட்டு 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 வட்டுன்னு காத்து போக கூட இடம் இல்ல. எப்படிதான் இவங்கெல்லாம் இது? கவலைப்படாத, நான் உனக்கு அக்கா மாதிரி. இங்க பாரு, எங்க எங்க அண்ணனை பத்தி நான் இப்பவே சொல்லிடுறேன். அது ஒரு மாதிரி பொம்பளைய மோப்பம் பிடிச்சே வளர்ந்த உடம்பு, நீ பார்த்து நடந்துக்க. ஐயோ, சின்ன புள்ளைல இருந்து நான் ஒரு விஷயத்த காப்பாத்தி வச்சிருக்கேன். ஏதோ என் கற்ப, அதுக்கு ஒரு கலைஞர் ஏற்பட்டுச்சுன்னா என்னால பொறுத்துக்க முடியாது. உனக்கு கண்ணகி தெரியுமா? அது யாரு? அவ என் கொள்ளு பாட்டி. அவ கோபத்துல மதுரை ஏறிச்சா, நான் குறைஞ்சது ஒரு குதிரையாவது ஏறிப்பேன். என் கற்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் தான் உன் பக்கத்திலேயே இருக்கேன். உன் கற்பை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ வச்சுக்க. எங்க அப்பா கிட்ட நான் அடிக்கடி, அப்பா எனக்கு ஒரு அக்கா வேணும்னு, அவர் முடியலன்னு போயிட்டாரு. இப்ப நீ கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடடே, பாரு ரொம்ப நல்லா இருக்கே. எங்க வாங்குற? எதுக்கு இப்படி பயப்படுற? நீ பயந்துட கூடாதுன்னு தான். Excuse me. Sir? Sir? Hey, you! You? நீங்க எங்க இங்க? அது வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நாங்க 3 பேரும் ஒரு மாறுவேஷ போட்டியில கலந்துக்கிட்டோமா? போட்டி முடிஞ்சதும் நான் தான் சொன்னேன், அவங்கவுங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட எங்கேயாவது போய் 2 நாள் தங்கியிருக்கலாம்னு. நான் சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. நான் அன்னைக்கு டாக்டர் ட்ரெஸ்ஸோட இந்த ஊருக்கு வந்தேன்னா, அப்போ அந்த கிராமத்துல இருந்து ஆட்சி சாகரத்துக்குள்ளார எப்படியாவது தப்பிச்சா போறோம்னு நான் இங்க ஓடி வந்துட்டேன். தனித்தானா தனி போகாதாமா? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. எங்க அப்பா தான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். நான் அவரை பார்க்கதான் இங்க வந்தேன். அவர்கிட்ட சொல்லி உங்களை மிரட்டின அவரோட கொழுப்பு அடக்குறேன். வாங்க போலாம். குட்டி என்ன காரை எந்த வீட்டுக்கு முன்னாடி எடுத்து சொல்ற? இதான் எங்க வீடு. அம்மா வனிதாவா? வாமா வா. என்னம்மா நீ பட்னத்துல இருந்து ஒரு கடுதாசி கூட போடாம திடீர்னு வந்து நிக்கிற? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையாமா? காலேஜ்ல கலாட்டாவாமா? அம்மா என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். வர காலேஜ்ல இப்போதைக்கு ஒண்ணும் ஸ்ட்ரைக் இல்ல. ஆமா ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். ஆச்சிக்கு இப்ப எப்படி பாருக்கு? இப்போதைக்கு சௌக்கியமா தான் இருக்கிறாங்க. இத பாருமா, ஒரு சின்ன பையன் ஆச்சி நாடிய பார்த்தா மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தா சாப்பிட்டுட்டு ஓடி ஆடி விளையாடுது. ஏய் நீங்க என்ன இருக்கீங்க? வாங்க. ஒண்ணு இல்ல, என்ன மிரட்டினது வேற யாரும் இல்ல, உங்க அப்பனே தான். அடடடடட தம்பி வாங்க வாங்க வாங்க. அடிக்கடி பொண்டாட்டி சொல்லுவா டீல பண்ண ஊற வச்சுட்டுனா உடம்புக்கு நல்லதுன்னு. அதோட பட்டணத்து தம்பி கையில் என்ன பத்திரிக்கை செய்தி என்ன போட்டு இருக்குது, அவிழ்த்து விடு. இந்தியா ராக்கெட் விடுதான். அதான் உருவமே தீபாவளி தீபாவளி. இது நெஜ ராக்கெட்டுங்க. கஜினி அம்புட்டான். உங்களுக்கு ரோஹிணி தெரியுமா? தெரியுமே, கோயில் குக்கலையாமாக. ஐயா உங்களெல்லாம் ஆண்டவனே வந்து பிறந்தா கூட உங்களை திருத்தவே முடியாது. இப்ப ஸ்ட்ராங்கா ஒரு கப் டீ கொடு. மன்னிக்கணும், டீ தர முடியாது. உங்களுக்குலாம் கொடுத்துருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இல்லை? பெரிய இடத்து உத்தரவு கொடுக்க கூடாதுண்ணா. யோ புகையா கடைக்கு முன்ன விடுறா? சரின்னு சாவுக்குறாக்கி. இங்கேதான் பீடி வாங்கினேன், இங்கேதான் புகையை விடுவேன், ஏன் இஷ்டம். அதை கேட்க நீ யாரு? அப்படியா? அது சரி. இந்த கடையில பேதி மாத்திரை கூட விற்கிறாங்க, அதை சாப்பிட்டு உன் கடைக்கு முன்னாடியேவா போய. சோடா கொடுப்பா. சோடா இல்லைங்க. என்னப்பா சோடா வச்சுக்கிட்டே இல்லைங்கிற? நான் என்னங்க செய்யறது, கொடுக்க கூடாதுன்னு பெரிய இடத்து உத்தரவா? உங்களுக்குலாம் அறிவு இருக்க? அது சரி, இருக்கிறத கேட்டாவே இந்த ஊர்ல கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இல்லாதது கேட்டா எங்க கொடுக்க போறீங்க? தம்பி இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? கர்நாடகத்துக்காரங்க தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தண்ணி தர மாட்டேன்ட்டாங்களா? அப்ப உங்க ஊரையும் கர்நாடகத்தோட சேர்த்துட வேண்டியதானே? தம்பி ஜாடமாடையா சொல்றாப்புல தெரியுது. ஊர் பெரிய மனுஷங்க விவகாரத்துல தலையிட்டா இப்படி பட்டினி இறந்து சாக வேண்டியதுதான். அப்போ ஏழை ஜனங்க பட்டினிக்கு காரணம் பஞ்சத்துக்கு அடுத்தபடியா பஞ்சாயத்து தலைவனுங்க சொல்றீங்க இல்ல? தம்பி ரொம்ப புத்திசாலி. உனக்கு எனக்கு வித்தியாசம் வேண்டாம். அப்ப நான் முட்டாளா? அது நமக்கு தெரியாதுங்க. ஒரு முட்டை அரிசி கொண்டா. என்ன பாக்குற? அரிசி முட்டை தான். உன் மேல இருக்க இறக்கத்தாலதான் உனக்கு இதை தானமா தர்றேன். இதை வச்சுக்கிட்டு நாள் ஓட்டலாம். ம். என்ன தலைவரே, உங்களை அடிச்ச வகுத்துல அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டா ஒரு மூட்டை அரிசி இப்படி தானமா கொடுத்துட்டீங்களே? போடா முட்டாள், ஒரு மூட்டை அரிசியை கொடுத்து என்னடா பிரயோஜனம்? அதை ஆக்கித்தீங்க. அடுப்பு வேண்டாமா, விறகு வேண்டாமா, மளிகை வேண்டாமா? வானத்துல இருந்து குதிச்சால் ஒழிய ஊர்ல ஒரு பய தர மாட்டான். ஓஹோ, இது இந்த மொட்டை மண்டைக்கு ஏறாம போயிடுச்சு. அதனாலதான் நான் தலைவனா இருக்கேன், நீ தொண்டனாவே இருக்க. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் ஆச்சாரி. இந்த அரிசி முட்டைய பண்ணையார் எனக்கு தானமா கொடுத்தாரு, இது பள்ளிக்கூட பசங்க மதிய உணவுக்கு வச்சுங்க. தம்பி உங்க உயர்ந்த உள்ளத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் தம்பி. என்ன ஏன் பாராட்டுறீங்க? முதல்ல பசங்களுக்கு சாப்பாடு போடுங்க. இந்த ஊருக்காக அந்த பண்ணையார அடக்கலான்னு நினைச்சேன், ஆனா இப்ப என்னடா இந்த ஊரே என்ன ஒதுக்கி வச்சிருச்சு. ஊர்ல உங்களை ஒதுக்கிட்டா நாங்க விட்டுடுவோமா? சாப்பிடுங்க. உனக்கு ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை? காரணம் உங்களுக்கே தெரியும். நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்தது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? கொடுத்துட்டு வர சொன்னது அவர்தான். அவருக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. அந்த பெரிய மனசுக்கு ஒரு சின்ன வருத்தம். ஏன் நீங்க எங்க வீட்டிலே வந்திருக்க கூடாது? ரோஹிணி, கண்ணு பார்த்தாதான் நம்பும், காது கேட்டாதான் நம்பும், ஆனா அந்த வாய் பக்கம் பக்கமா நினைச்சது பேசும். அதனாலதான் நான் உங்க வீட்டுல தங்கல. நான் எங்க இருந்தா என்ன, இனிமே சாப்பாடு என்ன தேடி வரப்போகுது, அதுவும் எடுத்துட்டு வர போறதும் நீதான். அது சரி, இந்த சாதம் எங்க? தங்கச்சி, அம்மா, தங்கச்சி, தங்கச்சி. என்ன மாமா, தங்கச்சி இல்லையா? இல்ல, நான் எங்க அப்பனுக்கு ஒரே பொண்ணு. ஆனா உன் தங்கச்சி கேட்டேன், என் தங்கச்சி இல்லையா? அது வெளில போயிருக்குது. அச்சோ, என்ன சுழுக்கா? நல்ல நேரம். அங்கயா ஏன் இப்படி அலையிற? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, நெஞ்சு பட 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 படன்னு அடிச்சுக்குது, தலை ஒரு மாதிரியா சுத்துது. இன்னுமா புரியல? புரியுது. மாமாவுக்கு மசக்க நாட்டு வைத்தியரை கூப்பிடவா? நாட்டு வைத்தியம் எதுக்கு? நாட்டுக்கட்ட நீ இருக்கு போகுது. பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வச்சுக்க. யாராவது பாத்திர போறாங்க? எங்க ஊர்ல எல்லாரும் பூவை பாத்துருக்காங்க. தமாஷா பேசுற. எனக்கு ஒரு ஆசை. என்ன? கையால உனக்கு உள்பாடி வாங்கி தரணும். அப்படின்னா என்னது? இந்த பொம்பளைங்க போடுற பனியனா? அதான் நான் ஒரு மாசமா போட்டுட்டு இருக்கேனே. அப்ப சரி, அப்ப சரி, ரெடிமேடுல ஒரு 4 ஜோடி வாங்கிட்டு வர்றேன். உனக்கு எது எப்படி வேணும்னு ஒரு காகிதத்துல குறிச்சு கொடு. குறிச்சு கொடுக்க என்னையா இருக்கு? ஏதோ நீ வசதிக்கு வாங்கிட்டு வா. அப்படியா? தெரிஞ்சு உட்காரு. நம்ம 2 பேரும் இப்படியா இருந்தா என்ன ஆகும்? வயசாகும். கூந்தல்ல என்ன சுகந்த மனம்? தனிமா பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனமா அல்லது செயற்கை மனமா? கூந்தலே செயற்கை. இதுல என்ன ஆராய்ச்சி? அப்படியா? ஆமா, என்ன உன் கையை சொர சொர சொரன்னு இருக்குத? அது என் அப்பா சர்க்கஸ்ல கரடி கிட்ட வேலை பார்த்தான். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ என்ன பண்ற? நிறைய மஞ்சள் பூசி குளிக்கிற. அப்பதான் உன் கையை சும்மா மழை மழை மழைன்னு இருக்கு. ஏது நீ போற போக்குல நான் புள்ளையே பெற்றாலும் ஆச்சரியம் இல்ல. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கரடி, மஞ்சள் பூசி, இல்ல குளிக்கிற. தனியா இருக்க பொம்பளை கிட்ட வம்பா? உன் புத்தி உன்னை விட்டு போகாதே. அப்பல போனே இப்படி ஏதாவது தப்பா நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் சந்தைக்கு போகாம திரும்பி வந்தேன். ஏமா, உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டாரா? இவர் என்ன, எந்த ஆம்பளையும் உங்ககிட்ட தப்பாவே நடந்துக்க முடியாது. ஏன் நான் முடிக்கிற? வெளியே ஊஞ்சல் கிடக்கு, போய் பாடு. அங்க போய் நான் படுத்தா யாரு வந்து ஆடுறது ஊஞ்சல? போயா, அது தானாவே காத்துல ஆடுவியா? தங்கச்சி, அப்ப நாங்க போட்டுச்சிங்க, நாங்க உள்ள போய் ஒன்னா படுப்போம். சரிமா, உன் கையால பச்சை தண்ணியாவது கூட உங்ககிட்ட எல்லாத்துக்கும் அடுத்த உதவியோ எதிர்பார்ப்பேன். உனக்கு கை இல்ல. ஓ, அது கொஞ்சம் யாரா? நீ வாக்கா உள்ள போவோம். இது கண்டிப்பா சர்க்கஸ் குடும்பம் தான். ஆமா, ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? புருஷ முஞ்சத விளையாட்டு விளையாடலாமா? சரி சரி, அப்போ அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? சும்மா சொல்லக்கூடாது. சினிமாவில் வழக்கமா சொல்ற மாதிரி கோபத்துல கூட அழகாதான் இருக்கிறேன். அப்போ நான் முதுகுல எவரெல்லாம் எழுதுவேன், நான் என்ன எழுதுனேன்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகே? இத பாருங்க, முதுகுல கைய வைக்கிற சாக்குல வேற எங்கயாவது கைய வச்சிங்க, நடக்கிறதே வேற. லைசன்ஸ் கிடைக்கலன்னா நான் மீறவே மாட்டேன். ரெடியா? சரி. ஏய், என்ன பண்றீங்க? எழுதுறதுக்கு முன்னாடி போர்டை நல்லா துடைக்கிறேன். சீக்கிரம். எழுதிறீங்க. சரி, நீ என் முதல்ல எழுது. எழுது, எழுதுங்கிற இல்ல. ஏன் இப்படி முரட்டத்தனமா எழுதுற? மெதுவா எழுதுறது, பல்லு ஒரு ஆணியால ஓலையில் எழுதுற மாதிரி எழுதுற. என்னது மடையா? திரும்பிப்பார். உன்னை திரும்பி பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. ஐயோ, இதுக்கு பேருதான் பாடம் எடுக்கிறதுங்களா? சிங்காரம், இத போய் அப்பாட்ட சொல்லிடாத. கவலைப்படாதீங்கம்மா, நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஜாலியா இருங்க. நானும் இத பாத்துட்டேன்ல, வீட்டுக்கு போய் பாடம் எடுக்கிறேன். விநாயகா, என் வயிற்று பசியை தீர்த்து வைப்பா. கோமா? இல்ல, சந்தோஷம். பசி வந்துச்சா? ஆமா, பசி வந்து நல்லா ஓடி டெல்லியில அவார்டு வாங்கிடுச்சு. சும்மா போந்த பக்கம் இது பாருங்க, ஊர்ல ஒருத்தரும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் போன போதுன்னு ஜிலேபி கொண்டு வந்திருக்கேன். இதுல அதிகாரம் வேற. என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? இனிமே அந்த சாப்பாடு என் கையால தொட்டா கேளு. ஆமா, நீங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கே எங்கேயும் சுத்திக்கிட்டே இருப்பீங்க. இதுல தாமதமாச்சுன்னா என்கிட்ட கொச்சிக்குவீங்க. சரி சரி, சாப்பிடுவாங்க. நீ மன்னிப்பு கேட்ட ஒடிய நான் அதை தொட மாட்டேன். என்ன நீங்க ரொம்ப பேசுறீங்க? இதை நீங்க சாப்பிடல, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நானும் வாய் திறந்து பேசினா கேளு. நான் மட்டும் பேசுவேன்னு நினைச்சீங்களா? அப்போ நான் மட்டும் பேசுவேன்னு நினைச்சியா? ரெண்டு பேருமே பேசாம இருப்போம். யாரு முதல்ல வாயை திறந்து பேசுறாங்களோ அவங்க தோத்தாங்க. என்கிட்டே போட்டி வைக்கிறியா? சௌக்கியமா கோழி கூறதுக்கு முன்னால வந்துட்டாப்ல இருக்குது. பலகார ஈ வைக்குது. ஜிலேபி ஒன்னு எடுத்து திங்கலாமா? தம்பி, என் பிள்ளைங்களுக்கு ஜிலேபினா உசுது. எடுத்துட்டு போறேன். வரட்டுமா? இப்போ சாப்பிடுங்க. இந்துதானம் பண்ண போய் ஸ்வீட் போயிடுச்சே. சாப்பிடுங்க. என்ன ஷராப் தம்பி, இது சாப்பாடு ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. ஏன்னா மத்தியான வேலை என் பிள்ளைங்களுக்கு போடுவேன்னுதான். தலைவர, குருக்கள் வராங்க. வரட்டும் வரட்டும், பாத்துட்டு தானே இருக்கேன். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, கூப்பிட்டு அனுப்பிச்சாம என்ன விஷயம்? மரியாதை குறைவா பேசுறாருன்னு பாக்குறியா? பேசிட்டு பேசிட்டு. நம்ம குருக்கள் தானே, வயசுல பெரியவர். எதுக்காக கூப்பிட்டு அதை சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்ல, கடவுள் சம்பந்தமா சில சந்தேகம் வந்துருச்சு. அத கொஞ்சம் விளக்கமா கேட்கலான்னு தான். பரவாயில்லையே, கடவுள் நினைப்பு கூட உனக்கு இருக்கா? நம்ம குருக்கள் தானே. கிண்டல் பண்றாருங்கிறியா? உரிமையா பேசுறாரு. ஆமா, கடவுள்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எல்லாத்தையும் கடந்து நிற்பவர்னு அர்த்தம். கடந்து நிற்பவன் அர்த்தம் உனக்கு புரியுதா? புரியலையே சாமி. எல்லா ஆசாபாசங்களுக்கும் அப்பாற்பட்டவன், பசி இல்லாதவன், தூக்கம் இல்லாதவன், உருவமே இல்லாதவன் அர்த்தம். குருக்களையா, கோயில்ல தினசரி திருப்பள்ளி அடிச்சு பாடுறீங்கல்ல? பாடுறோம். தூக்கமே இல்லாதவருக்கு திருப்பள்ளி அடிச்சு எதுக்கு? ஆமா, மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம் ஒழுங்கா நடக்குதா? நாள் தவறாம நடக்குது. உருவமே இல்லாதவருக்கு அபிஷேகம் எதுக்கு? போகட்டும். நெய்வேத்தியம் நடக்குதா? கண்டிப்பா நெய்வேத்தியம் உண்டு. பசியே இல்லாதவருக்கு நெய்வேத்தியம் எதுக்குங்கிற இது வேண்டாவாதம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலைன்னா வேண்டாவாதமா? நாயே பண்ணிடுறேன். பாத்தீங்களா, 6 அறிவு படைத்த மனுஷனோட 5 அறிவு படைத்த நாயை ஒப்பிட்டது உங்களுக்கு கோபம் வருது. அப்போ எல்லாத்தையும் கடந்திருக்கிற கடவுளை மனுஷனா பாவிச்சு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் கொடுத்து திருப்பள்ளி அடிச்சு பாடி அவமானப்படுத்தினது போதும். இனிமேலும் அது மாதிரி என்ன ரோகிணி, எப்படி ஓடி வர? எங்க அப்பா கூப்பிட்டேன். இனிமே இந்த கோயில்ல வேலை இல்லைன்னு அந்த பாவி சொல்லிட்டான். அப்படியா? இப்பவே போய் அந்த பண்ணையார் கையை உடைச்சிட்டு வர. நில்லுங்க, நீங்க பண்ணையார் அடிச்சா கோயில் கதவு திறக்காது, ஜெயில் கதவு தான் திறக்கும். அந்த ஜெயில் கதவு உடைக்கிற சக்தி இந்த கைகளுக்கு உண்டு. நேற்று வரைக்கும் எங்களுக்கு சாதம் போட்டது அந்த வேதம் தான். அது இல்லாதப்போ எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேற வழியே இல்ல. அப்பாவுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அதனால இந்த ஊரை விட்டு போறதா அப்பா முடிவு பண்ணிட்டாரு. ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. இந்த சீதைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதனால ஜனகர் இருக்கிற இடம் தானே அவளுக்கு மிகல. எலிக்கு பயந்து கூரைக்கு தீ வைக்க போறீங்களா? நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும். இனிமே இந்த ஊரை விட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே தெரியலப்பா. ஆமாமா, பண்ணையார் எப்பேற்பட்டவரு, அவரை எதிர்த்து இந்த ஊர்ல வாழ முடியுமா? முடியாதுதான். போங்க, தாராளமா போங்க. இல்லைங்க, பண்ணையாருக்கு பயந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஊரை விட்டு போனீங்கன்னா இந்த ஊர்ல மிஞ்சறது பண்ணையார் மட்டும்தான். இந்த பாருங்க, இன்னையில இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு தண்ணி கூட இந்த ஊர்ல தரமாட்டேங்கிறாங்க, நீ எப்படி எங்களை காப்பாத்துவ? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? முதல்ல வீட்டுக்குள்ள போங்க. அதுக்கு இல்லப்பா, நான் சொல்றத எப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க. வாங்க வாங்க. என்ன பார்வதி, இன்னுமா அலங்காரம் முடியல? உங்க பொண்ணு அலங்காரம் பண்ணிக்க சொன்னா முடியாதுங்கிறா. முடியாதுங்கிறாளா? என்னம்மா இது? இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டணத்து பையன் உன்னை பொண்ணு பார்க்க வர போறான். நீ தயாரா இல்லைன்னா எப்படி? எனக்கு மாப்பிள்ள பிடிக்கல, அவ்வளவுதானே. மாப்பிள்ள பையனை நீ பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள பிடிக்காமன்னு சொல்ல எப்படிமா? இதை பாரு, பையன் நமக்கு ஏத்த இடம். பண்ணிதா, அப்பா அம்மா சொல்றதை கேட்டு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்க. தம்பி, நீயாவது கொஞ்சம் புத்தி பறி சொல்லக்கூடாதா? நீ கொஞ்சம் சொல்லுப்பா. பண்ணிதா, உள்ளவா. என்ன பார்வதி, புத்திமதி சொல்ல சொன்னா தனியா கூட்டு போறான்? சொல்லுவாரு. உங்க அப்பா சொல்றபடி கேட்டா என்ன தப்பு? நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கே. எவனோ ஒருத்த பொண்ணு பார்க்க வரான், நான் அலங்கரிச்சுட்டு அவன் முன்னாடி போய் நிக்கணுமாக்கும். இல்ல என்ன இப்போ திலீப், இந்த பார்வனிதா, உங்க அப்பாவுக்காக நீ இந்த வேஷத்தை போட்டுதான் ஆகணும். சும்மா நடிப்பு தானே. மாப்பிள்ளை யாருன்னா மாப்பிள்ளை இவரேதான். தம்பி, இவர் மெட்ராஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தம்பி, அந்த தம்பி பட்டணத்துல செத்த காலேஜ்ல செத்துக்கிட்டு இருக்கிறாரு. வாங்க உட்காருங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் மட்டும் புறப்பட்டு வந்தேன். திருச்சியில ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். அப்படியே பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நான் புறப்படுறேன். என்ன அவசரம்? உட்காந்து சாப்பிட்டு போறது. அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்டு போற மாதிரி வரேன். சாப்பிடுற மாதிரியே வா. அப்ப இப்படியே தான் வருவீங்களா? கிராமத்து ஜனங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்களே. நான் வரேன். அடுத்த தடவை மெட்ராஸுக்கு வரும்போது நம்ம ஸ்டேஷனுக்கு அவசியம் வர வேண்டியிருக்கும். ஆஸ் அ ஃப்ரெண்ட் வரமா? நீதானா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயமா? எனக்கா? எனக்கு பயப்படணும் அளவு கிடையாது. ஆமா, என்ன பொண்ணு பார்க்க வந்தவர் ஒரு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சதும் உங்க உடம்பு ஏன் இப்படி பதறிடுச்சு? அது அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. இந்த மீனை பிடிக்கிறதுக்காக நான் ஒருத்தன் கரையில உட்கார்ந்துருக்கேன். எங்கிருந்தோ அந்த கொக்கு அதை கொத்திக்கிட்டு போயிடுமோன்னு பயந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். சரி சரி, பக்கத்துல உங்களுக்கு டிராமா போடுறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். சார், வண்டி நின்னு போச்சா? ஆமா, நடு நடுவுல நின்னு போகுது. தவணை முறையில வாங்கின வண்டியா? கிராமத்து ஜனங்க ரொம்ப அப்பாவிங்களா இருக்கீங்க. ஆனா அப்பாவிதான் சார். அப்படியா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? தரேன் சார், தள்ளுறேன். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார், இப்படி போனா மெயின் ரோடு வரும் இல்ல? ஓகே. நான் உன் வண்டியை தள்ளுறேன். நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா என்னையே நீ உள்ள தள்ளிட்ட. இப்படியே உன் கூட பேசிட்டே வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? ஒண்ணு பண்ணுவோமா? நீ பின்னாடி உட்காரு, நான் மிதிக்கிறேன். ஏன் மாமா சும்மா அவரை தொல்லை பண்ற? போலீஸ் கிட்ட எல்லாம் வம்பு வச்சு கூடாது, அவரை விட்டு. எங்க பொண்ணு சொல்றத கொஞ்சம் கேளுங்களா? இது என் மகளா? இப்படி வேற என்ன கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் நியாயம் கேட்கணும். ஏமா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியற? பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியுதா? கொஞ்சம் அவருக்கு எடுத்து சொல்றது. ஏமாமா எனக்கு மட்டும் என்ன போலீஸ்க்கு போகணும்னு ஆசையா? அவர் பாவ இன்ஸ்பெக்டர் எந்த கவலையா? யார பிடிக்க போறாரோ விட்டுற. பொம்பளை பிள்ளை நீ சொல்றியான்னு நான் பேசாம இருக்கிறேன், இல்லன்னா நடக்கிறத வேற. என் டியூட்டி எப்படி பெரியவரே, உங்களுக்கு சொன்ன புரிய மாட்டேது. ஒரு கொலை சம்பந்தமா 3 பேரை தேடி போயிட்டு இருந்தேன்னா அதே வீட்டுல வந்த பாருங்க, அதான் அப்படி ஆயிடுச்சு. அவங்க அவங்க கிடைச்சா என்ன செய்வீங்க? ஒண்ணும் செய்ய மாட்டோம், தூக்குல போடும். என்னாச்சு? ஒரே தூக்குலையா? அது கிடக்குது விடுங்க. என் வண்டி மேல மோதினீங்களா? அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணுமே சொல்லல. கொலைகாரனை தேடி வந்தீங்களா? போங்க, ஓடிங்க, போனா புறப்படுங்க. ஹலோ மிஸ்டர் சங்கர், வாங்க உட்காருங்க. என்ன பொண்ணக்காரன் என்னாச்சு? பொண்ணை பாத்தீங்களா? பொண்ணை பிடிச்சிருக்குதா? எப்ப கல்யாணம் சாப்பாடு போட போறீங்க? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் பொண்ணுக்கு என்ன பிடிக்கணுமே மிஸ்டர் விஸ்வம், பொண்ணை பிடிக்குதோ என்னமோ, உங்க பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. லைஃப் டைம்ல உங்க பைக்கை மறக்கவே முடியாது. ஏன்? நம்பர் 1, நம்ம பைக் அடிக்கடி நின்று தகராறு கொடுத்து ஒரு சின்ன பையன் இருந்து ஹெல்ப் பண்ணி விட்டான். நம்பர் 2, ஒரு வயசான ஆளும் ஒரு சின்ன பொண்ணு சைக்கிள் டபுள்ஸ்ல வந்து நம்ம பைக் மேல வந்து மோதிட்டாங்க. அப்புறம் இருந்தாலும் என்ன பார்த்து கத்த, நான் அவரை பார்த்து கத்த. இந்த சின்ன பொண்ணு தான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுச்சு. என்ன அனுப்புறதுக்குள்ள ஒரு டிராமாவே நடந்து போச்சு. என்னையோ பைக்கை பொண்ணு பார்க்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இருங்க சங்கர், என்ன அவசரம்? இன்னைக்கு நைட் திருச்சியில் தங்கிட்டு போகலாமே. மிஸ்டர் விஸ்வம், உங்களுக்கு தெரியாதா, மெட்ராஸ் நம்ம டிவிஷன்ல ஒரு வினோதமான கொலை நடந்திருக்கு. இந்த கொலையில சம்பந்தப்பட்ட 3 பயல்களும் எங்களுக்கு கண்ணாமூச்சி காட்டிட்டு இருக்காங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் எனக்கு வேற நினைப்பே இருக்காது. அதுவும் இல்லாம மெட்ராஸுக்கு ½ hourல ஃபிளைட் இருக்கு. நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே இன்ஸ்பெக்டர். பை பை, பைக் சாவி எடுத்துட்டு போயிட்டேன். தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். நிக்கிறீங்க சீக்கிரம். ஒரு அடிக்கு வச்சுக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம். நேத்துதான் வாழைக்கா பொரியல், இன்னைக்கும் அதே வாழைக்காவா? இது வேற வாழைக்கா. ஒரு மாறுதலுக்கு கடல் வாழைக்கா குழம்பு எடுத்துட்டு வரக்கூடாதா? கடல் வாழைக்காயா? அப்படின்னா மீன் குழம்பு. மீன் குழம்பா? ஐயே கொமட்டுது. கொமட்டுதா? ஐயோ, என்ன கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள எப்படி? போங்க, உங்களுக்கு வர பேச்சே இல்ல. எப்படி என்ன பாக்குற? சாப்பாடு நல்லா இருந்தது புள்ள. ஆயி தரமச்சான் நாக்க நீட்டு. பெருமாள் கோவில் சேர்த்துக்கு காவி அடிச்சது போல சவந்து போயிருக்கு. இப்படி சவந்திருந்தா புருஷனுக்கு கொண்டாட்டி மேல ரொம்ப ஆசைன்னு அர்த்தம். அது மட்டும் சாப்பிட்டீங்களா? கை காஞ்சி 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னங்க? என்னது? தாம்பூலம். தாம்பூலம் என்ன அடியம்மா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அதிசயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஜீரணமாகும், அதுக்குதான். சரி, ஆசையா தர கொண்டா வாய தருங்க. என்னடா வம்பா போச்சு. சரி, என்ன சம்பந்தம்? இல்ல என்னடா வம்பா இருக்கு. உங்களுக்கு என் மேல ஆசையே இல்ல. எப்படி சொல்ற? உங்களுக்கு என் மேல ஆசை இருக்குது நிஜம்னா நான் கொடுத்த தாம்பூலத்து சின்னதுமே உங்க வாய் சவுண்ட் இருக்கணுமே, ஏன் சவுக்கவே இல்லை? அப்படியா சங்கதி? ஒரு சந்தேகம், என் மேல ஆசை வச்சிருக்க சரி, எட்லையில சுண்ணாமுச்சியா? அதான் ஆமா, கடையில வெத்தலைய பாக்கெல்லாம் வாங்கின சுண்ணாம்பு வாங்க மறந்துட்டேன்னு. நீ மட்டும் சுண்ணாம்பு வச்சிருந்தீங்கன்னா என் வாய் சவந்திருக்கும். ஆமா இப்ப ஏன் உன் முகம் சவுக்குது? சும்மா இருங்க. மனசு சும்மா இருக்குதா? அட சொன்ன மனசு சும்மா இருக்குதா? அடிவாசம் இல்லையே இங்கே யாரும் இல்லையே, அடிவாசம் இல்லையே இங்கே யாரும் இல்லையே, பனிபாட காத்து வீசும் போது சொன்ன மனசு சும்மா இருக்குதா? சொன்ன மனசு சும்மா இருக்குதா? சொன்ன மனசு சும்மா இருக்குதா? சொன்ன மனசு சும்மா இருக்குதா? கரைய சேத்து அணைக்கும் வைகை நதியும் பூத்து சிரிக்கும் பூவ அணைக்கும் அந்தி பொழுதும் போதைகளைய திருதடி என்னப்பமா திருதடி, போதைகளைய திருதடி என்னப்பமா திருதடி, சொன்ன மனசு சும்மா இருக்குதா? அட சொன்ன மனசு சும்மா இருக்குதா? பனிவாட காத்து வீசும் போது சொன்ன மனசு சும்மா இருக்குதா? அட சொன்ன மனசு சும்மா இருக்குதா? சொன்ன மனசு சும்மா இருக்குதா? வாடிவாசன் முல்லையே இங்கே யாரும் இல்லையே பனிவாட காத்து வீசும்போது சொன்னா மனசு சும்மா இருக்குதா? அட சொன்னா மனசு சும்மா இருக்குதா? தலைய ஒழுங்கா காட்டு, அப்படி இப்படி ஆடி அபிநயம் பிடிக்காதே. ஆமா எப்படி உனக்கு முடி இப்படி அடர்த்தியா இருக்கு? எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் தான் காரணம். எப்படி? அவர் பேர் சவரிமுத்து, அவர் தொழில் அதான். ஆமா காலையில இருந்து பாக்குற முகத்தையா மூடிட்டு இருக்க? வேற வழி, உங்க அண்ணன் கடைக்கு போய் புது பிளேடு வாங்க விட்டாதானே. என்னது பிளேடா? இருந்தாலும் உனக்கு குழப்பம். ஆமா தாயே, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஒரு ஆம்பளை தான். என் குரு ஒருத்தர், அவருக்கு பேரு சுவாமி குலோப் ஜானன் தான். அவர் ஜீரா சாஸ்திரம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல ஆண் பெண் வித்தியாசம் தெரியாம வாழணும்னா பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் பொம்பளைகளோட பழகுன்னு எழுதிருந்துச்சு. அதனாலதான் இப்படி வேஷம் போட்டேன். நான் உன்னை ஏமாத்திட்டு தான் நினைக்காத மா தங்கம், கோச்சுக்காதம்மா. அம்மா பிளீஸ். ஏமாந்தது நான் இல்ல, எங்க அண்ணன் தான். அப்படியா? அப்ப உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரா? சுவாமி குலோப் ஜானன் தாவியா? உங்களதான். என்னையா? ஐயோ ஜீரா சாஸ்திரம். ரோகிணிமா, 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 வந்து நம்ம ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டி உங்க அப்பாவை ஏதோ விசாரிக்க போறாங்க. என்னது பஞ்சாயத்து கூட்டுறாங்க? குருக்களையா விசாரிக்க போறாங்க? ஆமாங்க. என்ன குருக்களையா? தலைவர் உங்க மேல கல்ல தூக்கி போடுறாரு. சாமி இருக்குதா நகைகள் முச்சூரம் காணுங்கிறாரு. என்ன விஷயம்? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னையே கேக்குறேன். பின்ன யார கேட்பாங்க? அன்னைக்கு நீங்க கோயில் சாவியை ஒப்படைச்சப்ப உங்க மேல உள்ள நம்பிக்கையில கோயில திறந்து பார்க்கல. இன்னைக்கு ஒருத்தனை கூப்பிட்டு கோயில சுத்தம் பண்ண அனுப்பிச்சேன். போற வேகத்துல ஓடியாந்து சிலை இருக்கு நிறைய காணாமனு அலறான். அதுக்காக கோயில் குருக்கள் மேல சந்தேகப்பட்டா எப்படி? இடையில பூந்து எந்த சோபாரி எடுத்தானோ, எந்த களவாணி பையன் களவாகிட்டு போனானோ யாருன்னே தெரியல. களவாணி பையனை மரியாதை எல்லாம் பேசுற. தெரியாம இருக்கிறதுனாலதான் தினமா திட்டுறேன். தெரிஞ்சிருந்து நாறு உரிக்கிற மாதிரி உரியோ உரின்னு உரிச்சிருப்பேன். அப்படி போடுங்க நாட்டார். ஆமா திடீர்னு என்ன இப்ப பஞ்சாயத்து? இன்னைக்கு இவர் மாட்டிக்கிட்டாரா? தம்பி, இது எங்க ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ தலையிடாத, அப்பால போ. அது எப்படி தலைவரே? உங்க ஊரு என் ஊருன்னு பிரிச்சு பேசக்கூடாது. இது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம். கோயில் எல்லாருக்கும் பொது, சாமியும் பொது. இது மேல ஒருத்தன் கைய வச்சிருக்கிறப்போ நாக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசத்தான் செய்வேன். சரி, ஏன் அனாவசியமா பேசணும்? இப்ப குத்தம் சம்பந்தப்பட்டிருக்கிறவரு எங்க அப்பா. அவர் சார்புல பேச எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை இவருக்கும் இருக்கு. ஏன்னா இவர் எங்க குடும்பத்துல ஒருத்தர். அடி சக்கே நானா? என்ன குருக்களையா, உங்க குடும்பத்துல ஒருத்தர்னு ஓம் பொண்ணு, அதுவும் வயசுக்கு வந்த பொண்ணு, கல்யாணமாகாத பொண்ணு சொல்லுது, என்ன அர்த்தம்? நல்ல அர்த்தம் தான். நான் வயசானவன், என் மனசுல உள்ளது சட்டுன்னு சொல்ல முடியல. வயசு பொண்ணு உண்மையை பொட்டுன்னு கொட்டிட்டா. இப்ப சொல்றேன், இவர் எங்கள்ல ஒருத்தர் தான். அப்படியா? அப்ப பூண்டு விளையாடு தம்பி. என்ன தம்பி சிரிக்கிற? சாமி நகைய திருநவன் இப்ப இங்கதான் இருக்கான். என் கண்ணுக்கு தெரியறான், உங்க கண்ணுக்கு தெரியறானா? என்ன சாமி நகைய திருநவன் இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கானா? எங்களுக்கு தெரியலையே. தலைவரே, உங்க கண்ணுக்கு ஏதாவது புறப்படுதா? சும்மா என்னப்பா விளையாடுறியா? ஆமா, நாம ரெண்டு பேரும் மாமன் மச்சான் கட்டி பிடிச்சு விளையாடுறது. யோ, கண்ணுக்கு முன்னாடி திருட நிக்கிறான், அவனை விட்டுட்டு அடடு சாமி நகை மேல கைய வச்சானே, எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு வந்திருக்க கூடாது. ஒரே ஒரு நகையை மட்டும் மடியில வச்சுட்டு இங்க வந்திருக்கானே. ஏன்டா நகையை நீ தானடா எடுக்கல? எடுக்கலாம். ஏன்டா கை மடி பக்கம் போகுது? மத்தவங்க கையெல்லாம் மடி பக்கமா போகுது. குடல் ஓடி மாலைய போட்டு எடுக்கல சொல்ல நகையை கூட்ட கொடுத்துருங்க. நல்ல ஆளுடா நீ, முதுகெலும்பு இல்லாதவன். இது வரைக்கும் நான் சொல்லி எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன். பட்டணத்துல இருந்து நேத்து வந்த சின்ன பையன் சாமர்த்தியமா பேசினான்னு உண்மையை கக்கிட்டிய. அது மட்டுமா தலைவர, மாங்கு மாங்குன்னு நாலு குத்து வாங்கின உடனே கோவில் நகையை பண்ணையார் தான் திருட சொன்னார்னு சொல்லிவிடுவானு எனக்கு ஒரே பயமா போச்சு. அப்படி சொல்லுவானா? ஏன் உப்பத்தின்னு வளர்ந்தவனாச்சு ஏண்டா? ஆமாங்கய்யா. 500 ரூபா பணம் இருக்கு, சாப்பிட்டு உடம்ப தேத்து வீட்டு பக்கமாவா, நகையை கொடுத்துட்றேன், பஞ்சாயத்துல கொண்டு கொடுத்துறேன். எல்லாத்துக்கும் தலையாட்டுற, இதையும் போய் சொல்லிடாத, போடா. வரங்க எத்தனா தலைவரே, நம்ம கால்ல குத்துனது சாதாரண சின்ன முள்ளுன்னு தப்பு கணக்கு போட்டோம் போல இருக்கே. சாதாரண முள் இல்லைங்க, துருப்பிடிச்ச ஆணி. அந்த ஆணிய புடுங்கி தூள் தூளாக்கிட்டா சொந்தம் செய்யடா செய்யடா செய்யடா, விஷவரம் செய்யடா செய்யடா செய்யடா, கர்ம நச்சு. பொம்பளை வேஷம் போட்டாலும் போட்ட, ஒரு நாளைக்கு 4 தடவை சவரம் பண்ண வேண்டி இருக்கு, அதுவும் திருட்டு தரமா. ஒரு கேண்டா இதெல்லாம். அனிமா அனிமா, அருது தங்கம். என்ன சனியம்மா, சோப்பை குளிச்சு மூஞ்சில பூசிட்டு வந்து நிக்கிறேன். மாமா சோப் போட்டு குளிச்சிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள நீ வந்துட்ட. சோப் போட்டு குளிச்சியா? புறையோட குளிச்சியா? உடம்புல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. ஆமா, இது குளிக்கிற சோப்பா இல்லையே. 501 ரூபா போட்டியா? இல்ல, ஒரே ஒரு ஷாப் தான் போட்டேன். அப்படியா? என்ன புள்ள இதெல்லாம்? உனக்கு கொல்லி கண்ணாச்சே. அது மாமா, அது மாமா, அது மாமா. வா மாமா, வா உட்காரு. மாமா, இந்த ஊர்ல நீ ஒருத்தர்கிட்ட சவர செஞ்சுக்குவல்ல, அவர் தங்கச்சிய ஒரு மாதிரியா பாத்துட்டியாமே, அதான் இருந்தாலும் உனக்கு சவரம் செய்யற சாக்குல கழுத்துல கத்திய வச்சு தீர்த்துட்டான்னா அப்புறம் எனக்கு யாரு பாதுகாப்பு? அந்த பயத்துலதான் நீ ஏன் செஞ்சுக்கிற மாதிரி இதையெல்லாம் வாங்கியாந்து இருக்கிற. அதான் எப்பவும் சொல்வேன், உனக்கு உன் கைதான் உதவி. உனக்கு என் மேல இருக்கிற அன்பை நினைச்சா உடம்பெல்லாம் சிலுக்குது. உனக்கு உடம்பெல்லாம் சிலுக்கோ ஜெயமாலியோ எனக்கு தெரியாது, நான் ஒரு அன்பா தான் வாங்கியாந்தேன். அப்ப நான் வரவா? சரிமா, கொஞ்சம் இரு. தனிமா, உங்ககிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுத, முந்தி மாதிரி ஒரு அம்சமா இல்லையே. ஆமாமா, நீ சும்மா அம்சம் மாம்சன்னு கிட்ட என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுட்ட? அதே பொட்டு, அதே ஜட, அதே லோலாக்கு, என்ன வித்தியாசத்தை பார்த்துட்ட நீ? மாமா, ரெண்டு நாள் இங்க சரியா சாப்பிடலையா, நான் இழைச்சு போயிட்டேன். அப்படியா? பாத்துப்போ பாத்துப்போ, இழைச்சு போயிட்டா என்ன வித்தியாசம்? ஜாக்கெட்டு போடல. இப்படிதான் கார ஓட்டுறதா? மேல எது உசுறு போனா நீயா கொடுப்ப? இந்த பரமா, நாங்க சரியாதான் வந்தோம். ஒன்னையாரு கண்ணை முடிக்கிட்டு சர்வ நடந்து வர சொன்னாங்க, பாத்து வரக்கூடாது. கண்ட்ரி கேர்ள். இந்தம்மா கச புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா ஆச்சா? தைரியம் இருந்தா கீழே இறங்கி வாடி பேசி. எனக்கு என்ன உண்டு பயம்? பெரிய ரிவால்வர் ரீட்டா, ஓடி சர்தா. என்னடி சொல்ல? இங்க பாருங்க அடிக்கிறா. ஏய், ஏவல அடிச்சே? உம்பளே ஆச்சேன்னு பாக்குறேன், இல்லனா இங்க நடக்கிறதே வேற. மரியாதையை இந்த இடத்தை விட்டு போய்டு. ஓஹோ, இவ்வளவு நேரம் கோழி கூடிச்சு, இப்ப சேவல் கூவுதாக்கும். இத பாருடி, உன் பக்கம் பேசுதா ஆம்பள தோணை இருக்குன்னு நினைச்சுக்காத. எனக்கு ஆளு உன் தலைய நொங்கு சீவுற மாதிரி சீவிடுவாரு, ஜாக்கிரதை. இருந்தா கூப்பிடு, தலைய சீவிட்டும். சீப்பு கூட ரெடியா இருக்கு பாத்தியா? கூப்பிடு. என்னங்க ஏவண்டாவ பொம்பளை? நீயா? அட நீ ஒண்ணு என்ன உண்மையான பொம்பளை நினைச்சு இந்த ஊருக்காரங்க என்ன கடத்திக்கிட்டு போய் ரேப் பண்ணாம இருந்தா சரி. ஐயோ, கால் வலிக்குதியா? என்னால இனிமே நடக்க. நம்ம வீட்டுல இருந்தாத்தா உங்க அண்ணன் சும்மா விட மாட்டேன்றான்ட்டு அப்படி ஜாலியா இந்த கிராமத்துக்கு உன்னை கூட்டியாந்த. என்ன மாடல்ல பாக்கதா பொண்ணு? என்ன உடம்பு இது? காயமே இது, பொய்யடா இது, காற்று அழைத்த பையடா. வண்டி எடுக்கணும். கோச்சுக்காத பிரபு, உனக்கு எப்படி தெரியும்? உன் பேரு கூட தான் தெரியும். திலீப், எனக்கு எல்லாம் தெரியும். இது வனிதா. பாத்தியா தங்கம், நான் சொல்லல நமக்கு வேண்டிய வண்டியில யாரு? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் சுவாமி ரெண்டுங்கட்டேஸ்வர பேத்தி. சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அபூர்வ சக்தி எல்லாம் உண்டு. இப்ப இந்த வண்டியில ஏத்திக்க போறீங்களா இல்லையா? இல்லன்னா என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? உங்களை பத்தி போலீஸ்ல சொல்லுவேன். இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கும் தெரியும். நான் கவனிச்சுக்கிறேன், நீ வா. பொண்ணு யாரு நீ? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. முழுகாதீங்கப்பா, ஒரு சமயம் போல இருக்காது. என்னடா பேய் மொழி முழிக்கிறீங்க? எனக்கு தெரியல. மகேஷ்ரா? டேய் மகேஷ், நீதானா? நாம தலைமறைவா இருக்கிற விஷயம் இன்னொரு பொம்பளைக்கு எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு பயந்தே போயிட்டோம்டா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அதே இன்ஸ்பெக்டர் ஒரு தடவை வனிதாவை பொண்ணு பார்க்க வந்துட்டான். எனக்கு சப்தனாடி ஒடுங்கி போச்சு. நல்ல வேளை அவன் என் அடையாளமே கண்டுபிடிக்கலடா. ஏய், ஏன்டா பயப்படுற? அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஊர் பக்கம் வந்தான். இன்னும் போன அவன் வண்டியை தள்ளி விட்டு நான் தான் அவனை வழி அனுப்பி வச்சேன். நீ அஞ்சாத நெஞ்சம், இது அஞ்சல நெஞ்சம், எனக்கு பஞ்சு போல நெஞ்சம். இருக்கிற குழப்பம் போறாதுன்னு யாரும் போலீஸ்க்கு மொட்டை கருதா செய்திருக்காங்கடா. அதை பத்தி ஏன்டா கவலைப்படுற? கூடிய சீக்கிரம் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே. புதுசா பட்டணத்துக்கு வந்திருக்கானே அந்த தம்பியா நல்லவனாச்சே. அவன் இந்த கிராமத்து அப்பாவிகளை ஏமாற்றி நல்ல பேர் சம்பாதிக்க வந்திருக்கான். புசார் புசார் அவன் ஒரு குலாடி கூட இந்த கிராமத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. விரட்டுக்கடா முதல்ல கிராமத்துக்கு விரட்டு. தாயே நீயே சொல்லிட்ட, நாங்க என்ன செய்ய போறோம்? அவன் சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு போகலன்னா பார்த்தா தோச்சுக்குவான். ஆமா தம்பி, இங்க இந்த ஊரை விட்டு போயிருந்த பாத்துட்டு இருக்கீங்க. சாமியை தூக்குடா. தாயே நீ யாரம்மா? நானா அதுக்கு பதிலா வீரபத்ர சாமி அனுப்பி வச்சிருக்காடா. நான் தாண்டா வீரபத்ர சாமியே. கல்கத்தாவை எதுக்கு போனா? ஓஹோ, கல்கத்தா ரசகுல்லா வாங்க போயிருக்கிறானா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏ பொண்ணுங்களா, நீங்க ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? என்ன பத்தி, என் புகழ பத்தி ஒரு பாட்டு பாடி கும்மி அடிக்க பார்ப்போம். வீரபத்ர சாமியை பாருங்க விழுந்து விழுந்த கும்மியடி. போரும் 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 போரும். தாய் குலம் எல்லாம் கஷ்டமே படக்கூடாது. நீங்கெல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, போங்க போங்க போங்க. நீங்கெல்லாம் ஏன்டா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? அங்கே நல்லா பாருங்க, ஒரு பொம்பளை குனிஞ்சு கும்மி அடிச்சிட கூடாது, கண்ணை நோண்டி கடுகுக்கு போடும். ஏலா வாசிங்கடாண்ணா. துணிஞ்சா துயர் இல்ல, துவண்டா சதம் இல்ல, இனிமே கவலை இல்ல. மனதில ஆசையும் மாறிக்கு பூசையும் தினமும் குறையவில்லை. மாறிக்கு பொங்க வச்சா நம்ம மனங்கள மாறியும் பொங்க வைப்பா. மாறிக்கு பொங்க வச்சா நம்ம மனங்கள மாறியும் பொங்க வைப்பா. நாம கண்ட கனவெல்லாம் கட்டாய நடத்தி வைப்பா. நாடெங்கிலோ நலங்களோ என்னாலும் சேர்த்து வைப்பா. அம்மா நீதான் எங்க வாழ வளம் பெற வாழ்ந்திடணும். மிரட்டாதீங்க, வெளியூருக்கு மிரட்டாதீங்க, இந்த வீரபத்திரம் பேரை நான் கொண்டாட்டாய். கும்பல தனியா உட்கார்ந்துகிட்டு தம் அடிக்கிறான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. என்ன ஏட்டையா சௌக்கியமா? அது என்னது கையில சொரக்க? வீட்டுக்கு சொரக்க வாங்கிட்டு போறேன். அதை சமைச்சு உங்களால சாப்பிட முடியாது. ஏட்டு சொரக்காய் சமையலுக்கு உதவாது. கையில என்ன சீரட்டா? உங்களை சீரட்டு பிடிக்கலாம். இருக்கு இருக்கு, இறுதி வரை இன்பம் சீசஸ். உங்களை சீரட்டு பிடிச்சு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஐயோ, நான் எப்பவுமே தம் அடிக்கிறது இல்ல, அப்பப்ப தண்ணி போட்டா பிடிப்பேன். எப்பவும் தண்ணி போட மாட்டேன், கஞ்சா அடிச்சாதான். கஞ்சா வேறையா? எல்லாம் ஒரு பொம்பளை வந்துருச்சு. என்னது அது வந்து? எங்க அப்பா பேரு டவுரி, எங்க அம்மா பேரு சௌரி. உண்மையே சொல்லு, நீ ஆம்பளை தானே? இல்லைங்க, நான் பொம்பளை தாங்க. ஏதோ பத்தா குறைக்கு இதெல்லாம் வச்சிட்டு இருக்கேன். உன்னை சந்தேகத்துல புக் பண்றேன். ஹலோ, மெட்ராஸ் போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் சங்கர் தானே? நான் திருச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் சார். விஸ்வம், சொல்லுங்க, என்ன மேட்டர்? பொம்பளை வேஷம் போட்டிருந்த ஒரு பையனை நம்ம கான்ஸ்டபிள்ஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க. அவனை விளையாட்டா தட்டினதுல அவன் பயந்துகிட்டு மெட்ராஸு முனு கொலை அப்படி இப்படின்னு உலக ஆரம்பிச்சிட்டான். அவனை செக் பண்ணதுல ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு. ஆளை கஸ்டடியில் வைங்க, நான் நேரில் வந்து விசாரிச்சுக்கிறேன். நான் உடனே புறப்பட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, சுப்பிரமணிய குருக்கள் வீடு இதுதானே? ஆமா. அப்பா அப்பா வந்துட்டேம்மா. வாங்க. என்ன விஷயம்? நான் இன்ஸ்பெக்டர் சங்கர். ஒரு கொலை கேஸ் விஷயமா மெட்ராஸ்ல இருந்து உங்க ஊருக்கு வந்திருக்கேன். எங்க ஊர்ல கொலையா? நோ, மெட்ராஸ்ல நடந்த கொலையில சம்பந்தப்பட்ட 3 பேர்ல ஒருத்தன் இந்த கிராமத்துல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் அவன் போட்டோ. இவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, பிரபுன்னு பேரு. இப்ப அவன் எங்க இருக்கான்? இந்த கிராமத்துல எங்கேயோ இருக்கான். இந்த கிராமம் பூரா நாங்க சோதனை போட போறோம். அது உங்க டியூட்டி. ஆனா அவனை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். நீங்க தேடுற பிரபு ஒரு கொலையை செய்திருக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு பூச்சியை கூட கொல்ல நினைக்க மாட்டான். அவ்வளவு நல்ல பையன். அதனால நீங்க அனாவசியமா அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்க. அதுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இந்த போட்டோ தரீங்களா? வரேன். ரோஹிணி, எப்படி ஓடி வர? நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன சொல்ற நீ? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு கொலை எப்படி மனசு வந்தது? உங்க கூட்டாளி ரெண்டு பேரையும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உங்க வேஷம் கலந்துடுச்சு. என் கற்பை கெடுக்க வந்தவங்க சேர்ந்து என்ன காப்பாத்தினவன் ஒரு கொலைகாரன். தப்பு பண்ணின பஞ்சாயத்து தலைவனை தட்டி கேட்டதும் ஒரு கொலைகாரன். என் மனசுல ஆசைய விதைச்சு மோசம் பண்ணினவனும் ஒரு கொலைகாரன் தான். நீ அப்படிலாம் பேசுற? நல்லா நடிக்கிறீங்க. ஒருவேளை நடிக்கிறது உங்க பரம்பரை சொத்தோ என்னவோ. ஆனா நீங்க நடிச்சு ஏமாத்த நான் தானே கிடைச்சேன். நடந்தது நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் கொலையாளியா இல்லையாங்கிறது நீயே தீர்மானிச்சு. இப்ப சொல்லு, நான் கொலைகாரனா? விளையாட்டு விளையாகும் சொல்லுவாங்க, அது உங்க மூணு பேர் விஷயத்துல எவ்வளவு உண்மையாயிடுச்சு. எது எப்படியோ போலீஸ் உங்களை தோத்துது. எங்கேயாவது போயிடுங்க. ரோஹிணி, எனக்கும் அந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எதுக்காக நான் போலீஸ்க்கு வந்துகிட்டு ஓடணும்? நீ பேச கேட்க போறீங்களா இல்லையா? ஒரு தப்பும் பண்ணாத உங்களை போலீஸ் விலங்கு போட்டு கூட்டிட்டு போறத என்னால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு இங்கிட்டு போயிடுங்க. அந்த ரெண்டு பேர் பேச்சு கேட்டுதான் இந்த ஊருக்கு ஓடி வந்தேன். இப்போ நீ சொல்றது கேட்டு மறுபடியும் ஓட போறேன். பேசிட்டு நேரம் இல்ல, சீக்கிரமா பரப்புங்க. தயவு செய்து கேட்க, நீங்க தேடுற கொலையாளி நான் இல்லை. பிளீஸ், அந்த மாதிரியான செயல் எல்லாம் செய்யறவன் நான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நீங்க கொடுத்த உத போல என்னால 10 மடங்கு திருப்பி கொடுக்க முடியும். ஆனா என் கை எழும்பாததுக்கு காரணம் நீங்க போட்டுக்க ட்ரெஸ். எஸ், நான் ஒரு கான்ஸ்டபிளோட சன். எங்க அப்பா சம்பாதிச்ச வருமானத்தாலதான் இந்த உடம்பு வளர்த்திருக்கு. அதனாலதான் அந்த டிரெஸ்ஸுக்கு மதிப்பு கொடுக்குறேன். எங்க அந்த டிரெஸ்ஸை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு வாங்க. என் கை பேசுதா இல்ல வாய் பேசுதான்னு தெரியும். தம்பி என்ன தெரியல, மெட்ராஸ்ல பங்களால பாத்திருப்பேன். ஐயா செத்துட்டாரு. ஏதோ கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சேன். ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா வசதியாவே இருக்கேன். ஆமா, நீ எங்க எப்படி வந்த? அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன். உங்க முதலாளி கொலை சம்பந்தமா அனாவசியமா போலீஸ் என்னையும் என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் சந்தேகப்படுறாங்க. அதான் முடியாத, பிளீஸ் என்னை காப்பாத்துங்க. பிளீஸ், யோசிக்க நேரம் இல்லை. தம்பி நல்ல பிள்ளையா இருக்கியா, உண்மையிலே சந்தேகப்படுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சங்கர், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு வருத்தப்படுறீங்க? அந்த கொலைகார பசங்க என்னைக்குதான் நம்ம கிட்ட மாட்டத்தான் போறாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பிடிக்கத்தான் போறோம். அதெல்லாம் ஓகே இன்ஸ்பெக்டர், ஆனா கையில கிடைச்ச குற்றவாளி தப்பிக்க விட்ட பாருங்க, அதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டரா வணக்கம் சார், 22 தில்லை நகர்ல பேசுறேன். அதாவது மெட்ராஸ்ல ஒருத்தர் 3 பேர் கொலை பண்ணதாக பேப்பர்ல வந்தது. அது எங்க முதலாளி தான் சார். அந்த கொலை பண்ண 3 பேர்ல ஒருத்தர் எதைச்சா எங்க வீட்டு வந்திருக்கான். அவனை ரூம்ல அடைச்சி வச்சுட்டா நான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உடனே வந்தீங்கன்னா கப்புன்னு பிடிச்சலாம். வாங்க சார். ரெஸ்டாரண்ட்ல அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான். கட்டுறாருல எதுடா எங்கயா பயல பிடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்ன ஆளைய காணோம் சார். அதான் சார் எனக்கு புரியல. ஆமாட்டா, அந்த ஆள் என்னை காப்பாத்துறதா சொல்லிட்டு காட்டி கொடுத்துட்டான். அதான் தப்பி ஓடியாந்துட்டேன். நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்ச. இல்லைன்னா போலீஸ் ஜீப்ல நம்ம ஜானவாசம் போயிருப்போம். ரொம்ப நல்ல மாதிரி எங்க ஏண்டா என்ன காட்டி கொடுத்தா? அதான்டா எனக்கும் புரியல. அதுல ஏதோ மர்மம் இருக்கு. கரெக்ட், எனக்கு கூட அப்படிதான் தோணுது. திலு, ஒன்னு நோட் பண்ணியா? என்னடா? மெட்ராஸ்ல சாதாரண வேலைக்காரங்க. இப்ப அவன் இருக்கிற வீடு வசதி மத்த செட்டப் எல்லாம் பார்த்தா உனக்கு இன்னும் புரியலையா? புரியல, வா. எப்போ வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உன்னால போலீஸ்ல காட்டி கொடுக்க சாமர்த்தியம் இருக்கும் போது என்னால தப்பிச்சு போக சாமர்த்தியம் இருக்காதா? கோச்சிக்காதீங்க தம்பி, உட்காருங்க, மருந்து சாப்பிடலாம். வெளியூர் சரக்கு அண்ணனுக்கு இப்ப வசதி கூடி இருக்கு. மெட்ராஸ்ல சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப ஷாம்பியன்ல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. வசதி பெருகி போச்சு. பங்காளி ஒருத்தன் மண்டைய போட்டான். அவனுக்கு குழந்தை குட்டியே கிடையாது. எனக்கு இந்த வீடு வசதி எல்லாம் வந்துருச்சு, அனுபவிக்கிறேன். என்ன பார்த்து சொல்லு? பங்காளி மண்டைய போட்டதால இந்த வசதி வந்துச்சா, இல்ல பங்களாக்காரனை கொன்னதால இந்த வசதி வந்துச்சு? சொல்லு. சொல்லலன்னா இல்ல ரங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உண்மையை சொல்ல போறியா இல்ல குறவளை நறுக்கி என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. உண்மையை சொல்லிடுறேன். இந்த கொலையை செஞ்சது நான் தான், செய்ய சொன்னது இன்னொருத்தர். அதுல வந்த பணம் தாங்க இதெல்லாம். சார், மெட்ராஸ்ல ஒரு நாள் வழக்கம் போல என் முதலாளிக்கு நான் காப்பி எடுத்துக்கொண்டு கொடுக்கும் போது என்னையா சொல்ற சந்திரன் நம்ம கம்பெனி படத்துல கையை வச்சு விட்டானா? ஐயோ, உயிரே போயிடும் போல் இருக்கே. கடந்த 8 லட்சம் நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேங்க. இருந்தாலும் அவர் உங்களுக்கு உறவாச்சே, சொல்லலாமா கூடாதான்னு தயங்கிட்டே இருந்துட்டேன். பண விஷயத்துல ஓவாவது ஒட்டாவது நான் ஒரு 5 பைசா கூட அனாவசியமா செலவழிக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும்ல? ஆமாங்க, வாங்க புது சேர் கூட அப்படியே இருங்க. போட்டாதானே தேர்றதுக்கு வயத்தரசல் கிளப்பிக்கிட்டு 8 பைசானாலே பொட்டு உயிர் போயிருமே. ஏன் மாமா இப்படி அனாவசியமா கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இப்படி கத்திக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்ன பாஷன் என்ன வேலையை பாரு. போய் வாடா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ படிச்சவன், நான் படிக்காதவன். ஏதோ சொந்தக்கார பையன்னு வேலை போட்டு கொடுத்து பல லட்சக்கணக்கான படத்தை நீ பாதுகாப்பே நினைச்சேன்டா. எனக்கு பாதுகாப்பு பண்ணிட்டேடா. 8 லட்சம் கலவை 8 லட்சம் போச்சேடா. மாமா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. 1 மாசம் டைம் கூடாது. எப்படியாவது படத்தை நான் திரும்ப கொடுத்துறேன். வேண்டாம், என்ன விட்டுடுங்க, எனக்கு பயமா இருக்குங்க. நெல்லடா, உன் ஆயுசுல இவ்வளவு பெரிய தொகையை எப்படா பார்க்க போறேன்? உன்னை பெரிய பணக்காரனா இருக்கலாம்னு பார்த்தா பணக்காரனா மட்டும் இல்லைங்க, என்ன குலகாரனாவும் ஆக்க பாக்குறீங்க. அவர் வீட்டு உப்பத்தி நட்டு அவருக்கே நான் துரோகம் பண்ணலாங்களா? மனசாட்சியை கொடுக்கலீங்க. பணம் சம்பாதிக்கணும்னா முதல்ல மனசாட்சியை தான் அடமான வைக்கணும். நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. வீட்டு வேலைக்காரனான உன்னை வீட்டு எஜமானன் ஆக்குறேன். என்ன சொல்றேன்? சொல்லுங்க. நான் கையாடின பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத காரியம். அதான் உங்க முதலாளிய வைகுந்தத்துக்கு அனுப்பணும். நம்மள வேலூருக்கு அனுப்பிச்சுவாங்களே, நாம மாட்டிக்கிட்டா தானே? தடை இல்லாம கொலை பண்ண முடியுங்களா? நாம தடையத்தை வச்சுக்கிட்டு கொலை பண்ண போறோம். அதான் புதுமை. புரியலைங்களா? புரியல. யாரோ அந்த 3 பேர் எழுதின மிரட்டல் கடிதம் நேற்றுக்கே எங்க மாமா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப அந்த கடிதாசி என்கிட்டதான் இருக்கு. அந்த 3 பேர் யாருங்க? அதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸோட வேலை. இப்ப நம்ம வேலை கொலை பண்றது மட்டும்தான். கொலைக்கு ஐடியா கொடுக்கறவனா கொலை பண்ண போறவன் நீ. எத்தனை பயமா இருக்குங்க. சீக்கிரத்துல பணக்காரனாகிறதுக்கு வழியை சொன்னா சொல்றத கேள்ற. நாளைக்கு சரியா 5 மணிக்கு ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுல இன்ஸ்பெக்டர் சங்கர் நண்பர்கள் உட்பட வர்றாங்க. இதான் நம்ம பிளான். சரியா 5 மணிக்கு விருந்தாளிகள்லாம் வந்துருவாங்க. அதே நேரம் அந்த மிரட்டல் கடிதப்படி உங்க முதலாளி கொலை செய்யப்படுவார். எப்படின்னு கேக்குறியா? சரியா 6 மணிக்கு போனா இன்னும் முடியலையே. ஹலோ, யாரு? ஓ, சந்திரனா? நான்மா பேசுறேன். என்ன மாமா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பாருங்க, இன்ஸ்பெக்டர் சங்கர் வந்து நீங்க வராம நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்றாரு. இல்லப்பா, இப்ப நான் வர முடியாது. ஏன்னா உனக்கு தான் தெரியுமே, அந்த 3 கில்லாடி பசங்க நினைச்சு நான் ஓகே ஓகே. என்ன சொன்னாரு? நீ கூப்பிட்டேன்னு சொன்ன உடனே வரேன்னு சொல்லிட்ட. அப்படியா? ராஸ்கல், என் கூடவே நெருங்கி பழகிட்டு என்ன சாட்சியா வச்சுக்கிட்டு ஒரு கொலையே பண்ணிட்டல்ல. யூ ஆர் ரியலி கிரேட். கான்ஸ்டபிள், 2 பேரும் லாக்அப்ல தள்ளு. வாங்க முதலாளி. அண்ணே, இத்தனை நாளைக்கு இப்படி கான்ஸ்டபிளா இருக்க போறீங்க? உழைச்சு நல்லா ஹெட் கான்ஸ்டபிளா வர பாருங்க. முதல்ல ஹெட் கான்ஸ்டபிளா இருந்துதான் இந்த கதியா? ஒரு சின்ன விஷயம், உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைங்க. இங்க எனக்கு மீச வளர்ந்தப்புறம் கூட என்ன ஒரு ஆம்பளை நம்பளை பாத்தீங்களா, பாவாடையோட அசோகவனை அரைக்கி மாதிரி விட்டாரு. நீங்க உள்ள வரவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்சுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஆஃப்டர் ஆல் யூ சீ, ஆஃப்டர் ஆல் ஒன் ஸ்மால் ஜோக். ஒய் ஆர் யூ சோ மச் முறைச்சி? மனசு மரத்துக்குள்ள போயிடலாம்டா. சார், அப்பாவிங்க நாங்க மாட்டிக்கிட்டோம். ஆனா அக்கிரமத்துக்கெல்லாம் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கான் ஒருத்தன். என் கூட வந்தீங்கன்னா அவனை காட்டுறேன். இதோ அண்ணனே வந்துட்டாரு. வணக்கமுங்க. இத்தனை நாளா எங்க தலைவர் இல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு இன்னொருத்தன் தலை மேல பயப்பட்டுருவாரு. இப்ப என்ன ஜனங்க கிட்டே மாறிக்கிட்டாரு. ஆமாங்க, ஊர் சொத்தெல்லாம் இவ்வளவு நாளா மோசம் பண்ணி இவர் ஆண்டுகிட்டு வந்தாருங்க. இது எப்படியோ சனங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கொள்ள வந்துட்டாங்க. நாம செய்யக்கூடாது, சட்டம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கூட்டியாந்து இருக்கோமுங்க. தயவு செஞ்சு அவரை வெளியில விட்டாருங்க, அடிச்சே கொண்டு போடுவாங்க. சந்தோஷம் சாக்கிறதே உள்ள வச்சு. ஐயா, நாங்க ஒப்படைச்சிட்டோம். இனிமே நீங்க பாத்துங்க, நாங்க வர்றோம். ஒழிச்சு வச்சுங்களா? போட கூமிட்ட உள்ள போகும்போது என்ன திமிரோட போறான் பாத்தியா? தம்பி பயப்படாத தம்பி. என் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு தம்பி. இனிமே சத்தியமா பொம்பளை குழந்தைங்க இருக்கிற பக்கம் கூட தெரியும். அப்படியா? இது தெரிந்தாது. அப்ப இன்ஸ்பெக்டர் சார் கிளம்புறோம். மிஸ்டர் மகேஷ், ஏதாவது பணக்காரனுக்கு லெட்டர் எழுதுற போல திட்டம் இருக்கா? சார் பசங்க போதும் சார், சத்தியமா லெட்டர் எழுத மாட்டேன். ஜஸ்ட் ஒரு குழந்தைய கிட்னாப் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு.